உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். இன்றைக்குள்ள தலைப்பு சிலதை பற்றி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. கள்ள உபதேசங்கள், ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ் ஆர் டீச்சிங்ஸ். டாக்ட்ரின்ஸ் என்ற சொல், உபதேசம் என்ற சொல், இன்றைக்கு வழக்க தமிழில் சொன்னால் சித்தாந்தம், கொள்கை கோட்பாடுகள், அதான் டாக்ட்ரின்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் அந்த பார்ட்டியுடைய டாக்ட்ரின்ஸ் இருக்கும். கிறிஸ்தவத்தில் ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும், ஒவ்வொரு சபை பிரிவுக்கும் அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்கும், அதுதான் அந்த சபையினுடைய சித்தாந்தம், டாக்ட்ரின். ஒருவர் தனி தெளித்தா ஞானஸ்நானம்பாங்க, ஒருவர் மூழ்கி எடுத்தால் ஞானஸ்நானம்பாங்க, ஒரு சிலர் அந்த கொடியின் கீழ் நடந்தாலே அது ஞானஸ்நானம்பாங்க, இன்னும் ஒரு சிலர் யோர்தான் நதியில் போய் எடுத்தால் தான் ஞானஸ்நானம்பாங்க, ஒரு சிலர் யோவானே வந்து கொடுத்தால் தான் ஞானஸ்நானம்னு காத்திருக்கலாம். இது அவங்களுடைய டாக்ட்ரின், அவங்களுடைய சித்தாந்தம், தேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். பிரியமானவர்களை, நம்ம வேதத்தில் வாசிக்கிறேன் அநேக வசனங்களை மாத்திரம் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 1 தீமோத்தேயு 16 1 Timothy 4:16 வாசிங்க. நீ ஃபாலோ பண்ணுற டாக்ட்ரின், நீ டீச் பண்ணுற டாக்ட்ரின், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, கேர்ஃபுல்லாக இரு, இவைகளில் நிலை கொண்டிரு, அந்த உபதேசத்தில் நிலை கொண்டிரு, இப்படி இப்படி செய்வாயாகில் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்ளுவாய், நீ காப்பாற்றிக்க முடியும். நீ இப்படி செய்வாயாகில் உன்னையும் உன் பிரசங்கத்தை கேட்கிறவர்களையும், உன்னுடைய டீச்சிங்கை கேட்கிறவர்களையும் நீ காப்பாற்ற முடியும். அப்போ அந்த உபதேசத்தில் குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதே 4:13 வாசிக்கிறோம். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு, நீ என்ன டீச் பண்ணுற அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. பிரியமானவர்கள், இந்த உபதேசம் என்ற சொல், டாக்ட்ரின், பழைய ஏற்பாட்டில் ஒர் 6 இடத்துல தான் வருது. புதிய ஏற்பாட்டிலேயும் ஊழியக்காரர்களுக்கு, தீமோத்தேக்கு, தீத்து, பிரியமலை பாஸ்டரல் எபிஸ்டில்னு சொல்லுவாங்க, இந்த ரெண்டும் பாஸ்டரல் எபிஸ்டில்ஸ், ஊழியக்காரர்களுக்கு எழுதுனது. இந்த நிருபங்கள், இந்த ரெண்டு நிருபங்களில் மட்டும்தான் மேக்சிமம் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நேற்று பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நற்செய்தி நூல்களிலேயோ, அப்போஸ்தலோட நடவடிக்கைகளிலேயோ, இல்லைன்னா வேறு நிருபங்களிலேயோ அல்ல, இந்த ஊழியர்களுக்கு எழுதப்பட்ட, மேய்ப்பர்களுக்கு எழுதப்பட்ட, தீமோத்தேயு தீத்துக்கு எழுதப்பட்ட நிருபங்களில் மாத்திரம்தான் இந்த சொல் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாஸ்டர்ஸாக, ஊழியக்காரர்களாக நம்ம உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். இந்த டாக்ட்ரின் தான் நம்முடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கிற போன் மாதிரி. டாக்ட்ரின் இல்லை அப்படின்னு சொன்னால் வெறும் சதையும் தோலும் தான் இருக்குது. நமக்கு ஷேப் கொடுக்கறது, நமக்கு மொபிலிட்டி கொடுக்கறதெல்லாம் ஆர்த்தோ, நம்முடைய போன், அதான் நமக்கு மொபிலிட்டியை தருது, நமக்கு ஒரு உருவத்தை தருது. அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம ஊழியத்துக்கு உருவம் வந்து நம்ம டாக்ட்ரின். என்ன டாக்ட்ரின் ப்ரீச் பண்ணுறோம்? இப்படி தான் ஞானஸ்நானம் இருக்கணும்னு சொல்கிறோமா?
எந்த ஞானஸ்மரணம் சரின்னு சொல்கிறோமா, எது சரி எது தப்புன்னு சொல்கிறோமா? ரொம்ப அருமையாக பாஸ்டர் வசந்த் கேட்டாங்க, சரியாக தப்பாக சொல்லுங்கள். திஸ் இஸ் நாட் இன்கரெக்ட். எப்படி கரெக்டுன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க? திஸ் இஸ் நாட் இன்கரெக்ட். கரெக்டாங்க, நாட் இன்கரெக்ட் அப்படிலாம் சொல்லப்படாது. இது சரி இது தப்பு சொல்லணும். அடிக்கடி இதுக்கு வேடிக்கையாக ஒன்று நான் சொல்லுவேன், அது ஏண்டா வேடிக்கை அப்படி சொன்னேன்னு சொல்லி இப்போ ரெண்டு நாளாக யோசிக்கிறேன். தாஜ்மஹாலை கட்டியது யார்? ஷாஜஹான் இல்லைன்னா கொத்தனார். இப்போ உண்மையாகவே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டுருக்கு, தாஜ்மஹாலை கட்டினது யார்? மான்சிங்னு ஒரு இந்து ராஜா தான் கட்டினாயா? ஷாஜஹான் இல்லையான்னு மூணாவது ஆன்சர் வந்திருக்கு. நான் மேலேயாட்ட கேட்டு கேட்டு இப்போ உண்மையாகவே அரசியல் ரீதியாக இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது, தாஜ்மஹாலே கட்டியது யார்? நான் யோசித்தேன், கேள்வி தான் கொஞ்சம் அதிகமாக கேட்டுட்டணும்னு. ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரியமானவர்களே, டாக்டரிங் எஸ்னா எஸ்ன்னா என்னோ இல்லை இல்லை, எனக்கு இது தப்பாக தெரியுது, நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள் அப்படின்னா அது டாக்டரின்னு இல்லை. தப்புனா தப்பு. உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்கள், இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது தமிழில் தீமையினால் உண்டாயிருக்கும்னு இருக்குது, மூலமொழியில் தீயவனால் உண்டாயிருக்கும். நாட் ஆஃப் ஈவில் பை த டெவில், த ஈவில் அதான் டெவில், த ஈவில் தான் டெவில். அப்போது நம்ம கொடுத்த முடியல டாக்டரினை கொடுத்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த ஃபால்ஸ் டாக்டரின் அப்படின்னா பைபிள் காலேஜிலலாம் நிறையா சொல் பயன்படுத்துவாங்க, நீங்களும் சிலர் கேட்டிருப்பீங்க, நீங்கள்லாம் பைபிள் காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்க. நாஸ்டிசம்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் டோசிட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க, நாஸ்டிசம்னு ஒன்று சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் இது ஒரு அந்நிய பாஷை மாதிரி இருக்கலாம், அந்நிய பாஷை தான், கிரேக்க சொற்கள் தான். இதெல்லாம் என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, நேற்று நான் இதை ஆயத்தப்படுத்தும்போது ஏதோ பைபிள் காலேஜில் சொல்கிற மாதிரி நாஸ்டிசம் அப்படிங்கிறனா இட் இஸ் ஆஃப் நாலேஜ், ஜீசஸை வந்து காடுன்னு அக்செப்ட் பண்ணுறது இல்லை, அதான் நாஸ்டிசிசம். ஹீஸ் அ மேன் அப்படின்னு சொல்கிறதா நாஸ்டிசிசம், இஸ் அவுட் ஆஃப் நாலேஜ் அப்படின்லாம் நான் இப்போ வந்து சொல்லலை. அதெல்லாம் பைபிள் காலேஜில் படிச்சுக்கலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த கள்ள உபதேசங்கள் அதை அறிந்து கொள்வதற்கு கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள் யாருன்னு நம்ம அறிஞ்சிக்கணும். அதான் கள்ள வினோத்தை சொன்னேன், நீங்கள் அந்த வெப் பேனர் போட்டிங்க, அந்த வெப் பேனர் பார்த்தோன்னே டீச்சிங் கொஞ்சம் மாறிடுச்சுன்னு. அப்படி இல்லை, அந்த ஓனாயை கண்டுபிடிச்சிக்கணும். அந்த ஓனாயை அடையாளம் கண்டுக்கிட்டோம்னா ஓனாயுடைய டீச்சிங் சரியாக தப்பான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஆட்டுத்தோல் போர்த்த ஓனா யார், அந்த கள்ள போதகன் யார், அந்த கள்ள தீர்க்கதரிசி யார் அப்படின்னு வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஸ்டடியாக நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் எது ஃபால்ஸ் டீச்சிங் எது சரியான டீச்சிங் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ரெண்டு பேதர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிங்க, 2 பீட்டர் 2:1. கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கள்ள தீர்க்க தரிசி, கள்ள தீர்க்க தரிசி என்று சொன்னால் பாகால் பேரில் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க கள்ள தீர்க்க தரிசி அல்ல, தம்மூஸ் பேரில் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க கள்ள தீர்க்க தரிசி அல்ல. இங்கே ஏதோ ஒரு அசுத்தாவியின் பெயர் இல்லைன்னா ஒரு இன்னொரு சாமியின் பெயரை சொல்லி இது குறி சொல்கிறவங்க கள்ள தீர்க்க தரிசிகள் அல்ல. கள்ள தீர்க்க தரிசிகள் என்றால் யாவே பெறல, யாவே சொல்லாததை சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்க தரிசி. யாவே சொல்லாததை யாவே பெயரில் சொல்கிறவங்க கள்ள தீர்க்க தரிசி. இன்றைக்கு யார் கள்ள தீர்க்க தரிசி? ஏதோ ஒரு குறிமேடையில் குறி சொல்கிறவங்க கள்ள தீர்க்க தரிசி அல்ல. இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு இயேசு சொல்லாததை இயேசு சொன்னதாக சொல்லுகிறவன் கள்ள தீர்க்க தரிசி. ஏதோ ஒரு பைபிளில் இருக்குது, எசேக்கியேல் 18 அதிகாரத்தில் இருக்குது, அந்தந்த வயது உள்ளவர் கேட்டபடி தழுவணைகளை தைத்து கொடுத்து
அவங்க ஹைட்டுக்கு ஏற்றால நல்லா குஷன் பில்லோ கொடுத்து, வர்றவங்களுக்கு அந்தந்த வயதுக்கு ஏற்றபடி தழுவணைகளை தைத்து கொடுத்து, சிறங்கை வார்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும், கோதுமை கொழுமையான கோதுமை, வார்கோதுமை சிறங்கை வார்கோதுமை, சிறங்கை வார்கோதுமை என்று சொன்னால் கோதுமையிலேயே ரொம்ப சீப். அந்த சிறங்கை வார்கோதுமை பண்டிகளுக்கு போடுகிறது, பண்டிகளுக்கு போடுறது. இந்த அப்ப துண்டுகளுக்காகவும் இந்த சிறங்கை வார்கோதுமைகளுக்காகவும் என் ஜனத்துக்கு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி லாங்குவேஜில் சொன்னால் இந்த எச்சி சோறுக்காக, வாக்கரிசிக்காக, அந்த அப்ப நான் பைபிள் வார்த்தை தான் சொல்கிறீங்க, கோவப்படாதீங்க. என்ன பாஸ்டர் இப்படிலாம் பேசுகிறேன், பைபிள் எசைக்கிட்ட கேளுங்க அப்படி சொன்னேன். சிறங்கை வார்கோதுமைக்காகவும் அப்ப துண்டுகளுக்காகவும் இயேசுவின் பெயரில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களை இன்றைக்கு நாம் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறோம். பைபிளில் இருக்க தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல் என்று சொல்லி அந்த தலைப்பிலேயே நான் பேசியிருக்கிறேன். தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லாதிருந்தும் தாங்களாக யூகித்து பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்குன்னே சொல்கிறார். அங்கே உட்கார்ந்து பொய்க்கு கதை கேட்குறக்கே போகிறாங்க. பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு அவங்க பொய்யா தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, அவங்க தான் கள்ள தீர்க்கதரிசிகள். அப்படி ஜனங்களுக்குள்ளே நிறைய பேர் இருந்தாங்க, இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தாங்க. பிரியமானவர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படி உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லுகிறார், உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி. அப்படியானால் இன்றைக்கு எந்த அளவுக்கு நமக்குள்ளே கள்ள போதகர்கள் இருப்பார்கள்? இந்த 2000 ஆண்டுகள் கழித்து என் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ், ஒரு மேத்தமெட்டிக் ப்ரொபோசிஷன் சொன்னேன். இந்த யூதாஸ் காரியத்தை பற்றி சொல்லும்போது அநேக இடங்களில் ஆண்டவர் அந்த மேத்தமெட்டிக் ப்ரொபோசிஷனை பயன்படுத்துகிறார், இல்லைன்னா அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. யூதாஸ் காரியோத் காட்டி கொடுத்தான்னு சொல்ல மாட்டாங்க. யார் காட்டி கொடுத்தான்னு சொல்லுவாங்க? ஆ, பைபிள் அடிக்கடியாக பயன்படுத்தப்பட்ட சொல் யூதாஸை பற்றி சொல்லும்போது, ஆஹா, 12 பேரில் ஒருவன், 12 பேரில் ஒருத்தன் யாவன்? அன்னைக்கு இயேசுவோடு இருந்த சீடர்களில் எண்ணிக்கைக்குள்ள 12 பேர்களில் ஒருத்தன் அப்படி இருந்தா 120 பேரில் எத்தனை பேர் இருப்பா? 10 பேர் இருப்பான்ல காட்டி கொடுக்குறவன். 120 சீடர்களில் 10 சீடர்கள் யாராக தான் இருப்பான் காட்டி கொடு? அப்புறம் 1200 கிறிஸ்தவங்க இருந்தாங்கன்னா 100 கிறிஸ்தவங்க யார் தான் காட்டி கொடுக்குறவங்க? இன்றைக்கி ஒருவேளை 1,20,00,000 கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 120 லட்சம் கிறிஸ்தவர்கள் காட்டி கொடுக்குறாங்க. அந்த ப்ரொபோஷனில் சொன்னாலே நீங்கள் அந்த ப்ரொபோஷன் இன்னும் கெட்டு போயிருக்குமானா எப்படி இருக்கும் பாருங்க. ஜனங்களுக்குள்ள இருக்கிறாங்க கள்ள போதகர்கள். பிரியமானவர்களே, இந்த கள்ள போதகர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்வதற்கு முன்பாக நான் சொன்ன போல் இந்த நாஸ்டிசிசம் இல்லைன்னா ஆரியனிசம் இதெல்லாம் இருக்குது. ஆரியனிசம்னா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள்லாம் பயன்படுற ஒரு இசம் ஆரியனிசம். இன்றைக்கு ஆரியர்களுடைய அநேக சனாதன முறைமைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, ஆரியனிசம் இருக்குது. இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்பாக வேதத்தின் அடிப்படையில் சில கள்ள உபதேசங்களை நேற்று நான் தியானிக்கும்போது கிடைத்த ஒரு சில கள்ள உபதேசங்கள் வேகமாக சுட்டி காட்டி கடந்து போகிறேன்.
மத்தேயு 15:9 அதே காரியத்தை மார்க் 7:7 பார்க்குறோம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் தேவனுக்கு ஆராதனை செய்வது. மனுஷருடைய கற்பனை, குளிச்சுக்கோங்க, இது ஒரு கள்ள உபதேசம். அது அப்படியே ஒரு பெரிய ரிலீஜியஸ் இது மாதிரி, அது மனுஷருடைய கள்ள உபதேசம், மனுஷருடைய கற்பனை. கற்பனைங்கிறது இமேஜினேஷன் அல்ல, மனுஷருடைய ஒரு கமாண்ட்மெண்ட். அதுக்கு அப்படியே ரொம்ப ஒரு ரிலீஜியஸ் கலர் கொடுத்து. நேற்று நான் ஒன்று கேட்டேன், ஒருத்தர் ஒரு சீரியஸ் மேட்ரு ஒன்று பேசிட்டு ரொம்ப சொன்னேன். கோயிலில் ஒரு ப்ரீஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் கூடியிருக்கிறாங்க. அந்த முன்னால் அவங்க எல்லோரும் இருக்கிற இடத்துல அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட ஒரு ப்ராமிஸ் சொல்கிறான், கடைசி வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன். என்ன சேர்த்து சொல்கிறான், தேவ சமூகத்தில் இங்கே கூடியிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக இந்நாளாகிய நான் இந்நாளாகிய உனக்கு வாக்கு கொடுக்குறேன், மரணம் பிரிக்கு மட்டும் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கலாம். மாலில் டீ குடிக்கும்போது அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறான், சத்தியமாக கடைசி வரைக்கும் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். தேவ பார்வையில் அந்த ரெண்டு வாக்கு தத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டாங்க? அந்த வெயிலெல்லாம் போட்டு கையில் ஒரு பொக்கையை வச்சுக்கிட்டு வாக்கு தத்தம் கொடுத்தா தான் வாக்கு தத்தமா? ஹோட்டலில் டீ குடிக்கும்போது சத்தியமாக கடைசி வரைக்கும் உனக்கு உண்மையாக இருப்பேன்னு ஆண்டவர் பார்க்கலையா? அந்த ப்ராமிஸுக்கு ப்ராமிஸ் இல்லையா? கோயிலில் வச்சு ப்ராமிஸ் கொடுத்தா தான் ப்ராமிஸா? மனுஷ கற்பனை அது. ஒரு வழிபாட்டு முறை இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை ப்ராமிஸ் ப்ராமிஸ் தான். இன்னும் தேவனுடைய பார்வையிலே ஒரு வெராசிட்டி, அதனுடைய ஆழம் அதிகமான ப்ராமிஸ். அவனும் அவளும் தனியாக இருக்கும்போது தேவ சமூகத்திலே உணர்வுபூர்வமாக சத்தியமாக கடைசி வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன் என்று சொன்னானே, அந்த ப்ராமிஸ் தேவனுடைய பார்வையில் மிகவும் வலிமையானது. இது சடங்கு, இது வெறும் சடங்கு. அந்த ப்ராமிஸ் முக்கியம் இல்லையா? என் முன்னால் என்னென்ன ப்ராமிஸ் பண்ணால் தான் அந்த ப்ராமிஸ் முக்கியமா? யோசித்து பாருங்கள். நான்லாம் கசியாசி பின்னணிலேருந்து வர்றேன். ஒரு சைல்டு பேப்டிசம் எவ்வளவு பக்தி! அன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன், ஒரு முழுக்கு ஞானஸ்தானத்தை விட எங்களுடைய குடும்பங்களில் குழந்தை ஞானஸ்தானம் பக்தியாய் செய்யப்பட்டது, பக்தியாய் செய்யப்பட்டது. அதில் உண்மையான அந்த காட் ஃபாதர் காட் மதராக இருக்கிறவங்க சாகிற வரைக்கும் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் என்னது? மனுஷனுடைய கற்பனைகள், கமேண்ட்மெண்ட்ஸ். குழந்தைகள் ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஞானஸ்தானம் கொடுக்கலன்னா கல்ற கிடையாது. பாப்டிஸ்ட் சபை ஆரம்பித்த போதில் 16 ஆயிரக்கணக்கான முழுகி ஞானஸ்தானம் எடுத்த ஆயிரக்கணக்கான பேரை லூதரன் ரிஃபார்மர்ஸ் கொண்டிருக்காங்க. நம்ம வெறுமனே கேத்தலிக் ரிஃபார்மர்ஸை கொண்டதை சொல்லுவோம். ரிஃபார்மர்ஸ் எவ்வளவு பேப்டிஸ்டை கொண்டிருக்காங்க தெரியுமா? இந்த சபையில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வசனத்தின் நிமித்தம் அவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க. இந்த இன்ஃபன்ட் பேப்டிசம் அது தப்புன்னு சொன்னதுக்காக. ஸ்விங்க்லி, அவர் தான் முதல்ல பேப்டிஸ்டுக்காக இருந்தவர். ஸ்விங்க்லி, லிஸ்கன், இவங்கெல்லாம் நம்ம ரிஃபார்மர்ஸ், இவங்களெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. நம்மளாவது இவங்களை பற்றி பேசணும். ரிஃபார்மர்ஸால் கொல்லப்பட்டவர்கள் இவங்கெல்லாம். பிரியமானவர்களே, இன்றைக்கி எத்தனையோ மனுஷ கற்பனைகள். இப்போ உதாரணமாக, நகை போட்டால் நான் மேரேஜ் பண்ண மாட்டேன், நான் மேரேஜ் எங்கள் சபையில் மேரேஜ் பண்ண மாட்டோங்கிறாங்க. நகை போட்டவங்களுக்கு மேரேஜ் பண்ண மாட்டோம், சரி அவங்களுடைய கொள்கையாக இருக்கலாம். நகை போட்டவங்கள்கிட்ட காணிக்கு வாங்கலாமா? நகை போட்டவங்கள்ட தசமபாகம் வாங்கலாமா? எங்கே போயிட்டுருக்கு சபை?
நகை சரியாக தப்பாங்கிற டாக்டரின் வேறு. ஒருத்தன் தப்புன்ட்டான், நீ 6 மாதம் சபைக்கு வரக்கூடாது, 6 மாதம் கழிஞ்சு நீ சபைக்கு வா, 6 மாதத்தில் பாவம் போயிருமா? எங்கெங்க உபதேசம் பெந்தகோஸ்தில்? நான் எதுவும் சரி தவறு இல்லை, எத்தனை மனுஷ கற்பனைகள். ஒரு நாள் ஒரு பெரிய பாஸ்டர் சபையில் சொன்னார், லிப்ஸ்டிக்ஸ் போட்டவங்க திருவிழந்த இருக்கக்கூடாதுன்னார். நான் லிப்ஸ்டிக்ஸ்க்கு ஆதரவு இல்லை, அதனால் நான் ரொம்ப வன்மையாக திராவிட கொள்கையின் அடிப்படையில் அதை வன்மையாக கண்டிக்கிறவன், ஏன் அந்த உதத்துக்கு சாயம் பூசணும்னு சொல்லி. ஆனால் அந்த பாஸ்டர் நேரடியாக போய் கேட்டேன், கர்த்தருடைய பார்வைக்கு அருவறுப்பானது லிப்ஸ்டிக்ஸாக போய் விடடா, பொய் பேசுகிறவங்க திருவிருந்து எடுக்கலாம், லிப்ஸ்டிக்ஸ் போட்டவங்க எடுக்கக்கூடாதான். அப்போல்லாம் ஒரே கப்பில் கம்யூனியன் கொடுப்பாங்க, அவர் டப்புன்னு இல்லை அந்த லிப்ஸ்டிக்ஸ் போட்டு அந்த கப்பில் ஒட்டிடும் சார், சரி ஒட்டாத மாதிரி போட சொல்லணும்னு யோசித்துக்கிட்டேன். மனுஷ கற்பனைகள். அப்போ நான் லிப்ஸ்டிக் சரின்னு சொல்கிறேன், இல்லை, மனுஷ கற்பனைகளை போதகமாக மாற்றுவது அது தப்பு. அதை ஒரு வொர்ஷிப்புக்கு கொண்டு வர்றது, அது தேவனுக்கு நம்ம செய்கிற ஒரு ஆராதனை மாதிரி செய்கிறது. லிப்ஸ்டிக்ஸ் தப்புன்னு சொல்லுங்கள், சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுங்கன்னு சொல்லுங்கள், ஆனால் அது ஒரு திருவிருந்துக்கு தடைன்னு சொல்லாதீங்க. நான் அப்படிப்பட்டவங்கள்ட்ட காணிக்க வாங்குவேன், தசமம் வாங்குவேன், உங்களுக்கு கல்யாணத்தை மாத்திரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஷார்ட்டாக சொன்னால் அது இன்ஃபன்ட் பேப்டிசமோ இந்த மாதிரி சொன்ன நகை காரியமோ எதுவானாலும் மனுஷருடைய கமேண்ட்மெண்ட்ஸை ஒருபோதும் பைபிள் டீச்சிங்காக மாற்ற, உங்கள் சபையில் நீங்கள் ரூல்ஸ் வைங்க தப்பில்லை, இது எங்கள் சபை ரூல்னு சொல்லுங்கள் தப்பே இல்லை, அது உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. ஆனால் அதை பைபிள் டீச்சிங் அப்படின்னு சொல்லுங்கள். இது ஒன்றுக்கே நிறைய நேரம் ஆகிடும். பிரியமானவர்களே, கொலோசேயர் 2:21-23 ரொம்ப தெளிவாக இருக்கு, ரட்சிக்கப்பட்ட புதிதில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனம், வாசிங்க. மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கின்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவை எல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும், இப்படிப்பட்ட போதனைகள் மனுஷ கற்பனைகளை போதனையாக மாற்றுவது சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும், அது ஒரு ஒரு மாயமான தாழ்மை, அது நன்னாக கொள்ள நான் வெள்ளை கொடுத்துறேன், பெரிய நான் வெள்ளை கொடுத்துறேன், நானாக போடல, கடைசி கால சபையும் நகை அலங்காரம்னு சொல்லி 6 மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் நகையை கலட்டுவது பரிசுத்தம் என்று சொன்னால் வேதத்தில் இல்லையே. ஆனால் வெள்ளை உடுத்த விரும்புகிறேன், ஆனால் வெள்ளை உடையில் ஒரு பரிசுத்தம் கண்டிப்பாக தெரிசா. கலர் சைக்காலஜி, கலர் சைக்காலஜின்னு இருக்கு, நான் கலர் சைக்காலஜி படிச்சிருக்கேன், கலர் சைக்காலஜி பேசியிருக்கிறேன். நம்ம ஏன் ஒரு கலரை விரும்புகிறோம்? தெர் இஸ் அ சைக்கிக் ரீசன் ஃபார் இட். ஏன் ஒரு கலர் நமக்கு அட்டாச்மெண்ட் வருது? நம்ம மனதில் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் நம்ம தானே விரும்புகிறோம் ஒரு கலரை, ஒரு கலரை விரும்புகிறோம், ஒரு கலரை வெறுக்கிறோம். ஐயோ வெள்ளையே உடுத்த, எனக்கு வெள்ளை உடுத்தவே பிடிக்கலை. எது பிடிக்கலை? அது ஒன்றும் உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் இல்லையே, உங்கள் சைக்கிக் விரும்பலை. எனக்கு கருப்பொட்டாலே பிடிக்காது, ஏன் பிடிக்கலை? உங்கள் சைக்கிக் பிடிக்கலை. ஸோ தெர் இஸ் அ கலர் சைக்காலஜி. ஒய் சம்படி லைக்ஸ் அ பர்டிகுலர் கலர், ஒய் சம்படி டசன்ட் லைக் அ கலர். ரெண்டாவது, நான் கலர் போடும்போது என்ன நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன்? ஒரு டாக்டர் இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், டாக்டர் ஒயிட் கோட் போட்டுக்கிறாங்க, நர்ஸ் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற ஆயா அவங்க கூட ஒயிட்டில் சாரி கட்டி ஒயிட் ட்ரெஸ் போடுறாங்க, அந்த பேஷண்ட்ஸோட மிக்ஸ் பண்ணுறவங்க, அவங்க காடியை கருப்பு ட்ரெஸ்ஸில் போய் நிற்கிறதில்ல. ஒரு கோட், அங்கே நீதி வழங்க வேண்டிய இடம், அங்கே இறக்கத்துக்கு இடமே கிடையாது, இறக்கத்துக்கு அங்கே இடமே கிடையாது, நீதி தான் வழங்கணும். ஜட்ஜி கருப்பு, லாயர் கருப்பு,
அங்கே இருக்கிற பெஞ்ச்க்கெலாம் இருக்குது கருப்பு, அந்த இடத்துல கருப்பு தான் அந்த இடத்துல நீதிக்கு வெளிப்படுத்துது. அங்கே இறக்கம் கிடையாது, அங்கே யாரும் ஒயிட் போட்டுட்ருக்கல. அப்போ தெர் இஸ் அ கலர் சைக்காலஜி. அப்போ ஊழியம் சார், நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இட்ஸ் ஒன் யூன் யுவர் சைக்கி. கோர்ட்டுக்கு போகிற லாயருக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியணும். இன்றைக்கு நம்ம ஹைகோர்ட்டில் அங்கே லாயரோ ஜட்ஜோ அங்கே வேலை செய்கிற பணியாட்களோ வழக்குக்கு போகிற பொதுமக்களோ இன்றைக்கு உள்ள சட்டம் கோர்ட்டுக்குள்ளே ஜீன்ஸ் போட்டு போகக்கூடாது, லெகின்ஸ் போடக்கூடாது. இன்றைக்கு சட்டம், அப்போ கோர்ட்டுக்கு போனால் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு இருக்குது. அப்போ சபைக்கு வரேன்னா எப்படி ட்ரெஸ் பண்ணணும் இல்லையா? ஆனால் இது அவங்களுடைய சைக்கி. அவங்க ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தியர் மைண்ட். ஆண்டவர்லாம் உள்ளத்தை பார்க்குற, தோற்றத்தை பார்க்கலன்னா அவங்க தோற்றமே உள்ளத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே. அதை பற்றி நம்ம தெளிவாக இருக்கணும். பிரியமானவர்களே, நான் காதில் கம்மல் போடுறேன்னா என் காது கேட்கலை, செயின் போடுறேன்னா என் கழுத்து கேட்கலை, என் மனசில் தோன்றினது நான் செய்கிறேன். ஸோ ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மை மைண்ட். ஒன்லி மை மைண்ட் வாண்டட் இட், நாட் மை பாடி. இதெல்லாம் இங்கே பார்க்குறோம் பிரியமானவர்களே. மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்குதலை பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. அதனால் இந்த மனுஷ கவில தான் உடுத்தணும், இந்த இதான் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். ஒரு யூனிஃபார்ம், அந்த சர்ச் யூனிஃபார்ம், குயர் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கணும், இட்ஸ் யூனிஃபார்ம், இட்ஸ் நாட் அ டாக்டர். அப்போ இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேகமாக சொல்லி போகிற நிறையா இருக்குது. எபேசியர் 4:14, நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல். திரும்ப நான் இன்னைக்கு ஐ வாண்ட் டு கோ பேக் டு வசந்தம். நம்மளுடைய பேச்சில், நம்ம டாக்டர்னு சொல்கிறதுல தந்திரமே இருக்கக்கூடாது. அந்த தந்திரங்கிறது எபிரேய மொழியில், பிரியமானவர்களே, தே லை இன் வெயிட் டு டிசீவ், ஏமாத்துறதுக்காக, அவனை ஏமாத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. எவனாவது ஏமாற மாட்டானா? என் பிரசங்கத்தை கேட்டு, என் போதனையை கேட்டு ஏமாத்துறதுக்குன்னு காத்துக்கிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, ஒரு ஏசிய கிளைச்சபை பாஸ்டருடைய ஒரு மகா நல்ல நகைப்படாத உபதேசத்தில் வளர்க்கப்பட்டிருக்காங்க. ஏசிய கிளைச்சபை பாஸ்டருடைய ஒரு மகா, அவங்களுக்கு இன்னொரு சபை, ஏஜ் சபை, அங்கே ஒரு பையன் திருமணம் ஆகுது. அந்த காலகட்டத்தில் ஏஜ் சபையில் ஞான ஜுவல்ஸ் கிடையாது, ஜுவல்ஸ் இல்லாமல் திருமணம் ஆயிருக்கு. அவங்க இப்போ ஒரு ஏஜ் சபைக்கு போடுறாங்க. அந்த ஏஜ் சபையினுடைய அந்த பாஸ்டர் ஜுவல்ஸ் போடல, அவங்க மனைவி ஜுவல்ஸ் போடல. அந்த பாஸ்டருடைய மகன்லாம் ஜுவல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மகன் மருமகன்லாம் ஜுவல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பையனுக்கு தான் பொண்ணுக்கு ஜுவல்ஸ் போடணும்னு ஆசை. வீட்டில் ஒரே பிரச்சனை, ஜுவல்ஸ் போடணுங்கிறான், அவள் ஜுவல்ஸ் போடக்கூடாதுங்கிறான். நல்லா கவனிங்க, இந்த பொண்ணு ஜுவல்ஸ் எல்லாம் வளர்ந்த பொண்ணு ஏசியே, அவங்க ஏஜில் உள்ள பையன் ஜுவல்ஸ் இல்லாமல் இருந்த ஃபேமிலி. இப்போ என்ன சூழ்நிலை உருவாகுது, ஏஜி பாஸ்டர் பாஸ்டர்மாக ஜுவல்ஸ் கிடையாது, அந்த பாஸ்டருடைய மகன் மருமகெல்லாம் ஜுவல்ஸ் போட்டாங்க. இப்போ இந்த பையனுக்கு ஆசை, தாம் பொண்ணுக்கு ஜுவல்ஸ் போடணுன்னு ஆசை, அந்த அம்மா ஜுவல்ஸ் போகண்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாள் அந்த பெரிய பாஸ்டர், ஜுவல்ஸ் இல்லாத பாஸ்டர் விசிட்டிங் வர்றாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், அந்த பாஸ்டர் வச்சு நம்ம கேட்டுடலாம், ஜுவல்ஸ் சரியாக தப்பான்னு கேட்டுருவோம். அதான் நான் வசந்த் சொன்ன ஒரு பதில், எஸ்னோ சொல்லணும். அவர் ஜுவல்ஸ் இல்லாமல் இருக்கார்ல, எஸ்னோ சொல்லட்டும் அப்படின்னு ரொம்ப ஆஞ்சியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என் நம்ம சொல்லி அழுதது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், கதை சொல்லலைண்ணா. இவங்க எல்லோருடைய பேரும் எனக்கு தெரியும்,
அந்த ஏஜி பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டார். இந்த அம்மா கேட்குறாங்க, ஏங்க நாங்கள் இந்த மாதிரி ஜுவல்ஸ் இல்லாமல் மேரேஜ் ஆச்சு, இப்போ நீங்களும் ஜுவல்ஸ் இல்லாமல் தான் இருக்கீங்க, இவர் பிள்ளைக்கு ஜுவல்ஸ் போடணுங்கிறாரு, ஜுவல்ஸை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கேள்வியை நல்லா கவனிங்க, கேள்வி என்ன, ஜுவல்ஸை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த பாஸ்டர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சூப்பர் பதில். இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ்லாம் பொதுவாக பேய்க்கு தான் வரும்னு நினைக்கிறேன். சூப்பர் பதில் சொன்னார். ஏம்மா பைபிளில் புருஷனுக்கு கீழ்ப்படின்னு எழுதியிருக்கலாமா? நீ என்ன சொல்ல வரீங்க? ஜுவல்ஸ் போடலாமா போட வேண்டாமா என்ன சொல்ல வரீங்க? பா புருஷனுக்கு கீழ்ப்படுறதாங்க கொஸ்டின்னு. எவ்வளவா ஞானம்ங்கிற பேரில் ஆன்சர் சொல்கிறோம் தெரியுமா? இப்போ உபதேசம் வந்து புருஷனுக்கு கீழ்ப்படி புருஷனுக்கு கீழ்ப்படியாதுங்கிற உபதேசம் இல்லை. இப்போ கேள்வி என்ன, ஜுவல்ஸ் போடலாமா போடக்கூடாதா? போடலாமா போடக்கூடாது. நான் தப்பாக இந்த மாதிரி ஜுவல்ஸ் இல்லாமல் கட்டிட்டேன், ஜுவல்ஸ்லாம் ஒன்றும் தப்பு இல்லாமல் நல்லா வாங்கி போட்டுக்கோமா? வேணா வா கசனாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லணும். ஏன் ஒன்று சொல்லணும், தந்திரம். லையிங் இன் வெய் டு டிசீவ் பீப்புள். இதை விட அந்த வீட்டில் நடந்த இன்னொரு மோசமான நிலை. அங்கே உள்ள ஒரு இண்டிபெண்ட் பாஸ்டர், பாஸ்டர் பாஸ்டர்மா அடிக்கடி இவங்கள்ட்ட போய் ஜெபம் பண்ண போகிறது, இவர் நல்லா காணிக்க கொடுப்பார். எங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ண போகிறது, அந்த பாஸ்டர் வந்திருக்கார். அந்த பாஸ்டர் இந்த அம்மா கேட்டிருக்கு, இவங்கெல்லாம் எப்படி கிறிஸ்தவங்களாக அப்புறம் இருக்காங்கிறது பெரிய மிராக்கள் தான். அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கு, என்ன பாஸ்டர் நீங்கள், அவர் ஜுவல்ஸ் கிடையாது, மனைவிக்கு ஜுவல்ஸ் கிடையாது, உங்கள் பொண்ணுக்கு ஜுவல்ஸ் கிடையாது, என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏம்மா நாங்கள்லாம் தப்பாக அப்படி பழகிட்டோம்னு நினைக்காம எங்களுக்கு அது தப்பாக தெரியலமான்ட்டார் சொல்லிட்டு காணிக்க வாங்கிட்டு போயிட்டார். காணிக்க வாங்கிட்டு போயிட்டு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு, சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்ட் முன்னால் எனக்கு வேறு என்ன சொல்லன்னு தெரில சிஸ்டர், நான் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன், கண்டிப்பாக அவர் ரட்சிக்கப்படுறக்காரு, நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர், இவங்களை பரலோகத்துக்கும் கொண்டு போக முடியாது, அதனால தான் நரகங்கிற ஒரு இடத்தையாவது உண்டாக்குனார், இது இவங்களெல்லாம் பரலோகத்தில் சேர்க்க முடியுமா? போயிட்டு ஃபோன் பண்ணுற அந்த சிஸ்டர், நீங்கள் யாருன்னு எல்லாம் தெரியும் எனக்கு, இந்த இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் தெரியாது. அவங்க சொன்னது, பாஸ்டர் என்கிட்ட வந்து நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எதாவது நாங்கள் இப்படி பழகிட்டோம், அதெல்லாம் தப்பாக இல்லை சிஸ்டர், இப்போ எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க சிஸ்டர்லாம் சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் போய் ஃபோன் பண்ணுற காணிக்க வாங்கிட்டு போயிட்டு, சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே திடீர்னு எனக்கு என்ன பேசன்னு தெரியல தான் இப்படி சொல்லிட்டேன் சிஸ்டர், அவர் ரட்சிக்கப்படுறக்காக நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர். தந்திரமாக நடக்கிறது. மூன்றாவது, ஒன்று தேமத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலேருந்து பார்க்குறோம், வேற்றுமையான உபதேசம். வேற்றுமையான உபதேசம்னு இருக்குது. நாம் ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு மாறாக இருக்கிற எல்லா உபதேசங்களும், அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு மாறாக, பைபிளில் இல்லாத ஒரு டீச், அது குறிப்பாக அப்போஸ்தலுக்கு இல்லாத ஒரு டீச், அது வேற்றுமையான உபதேசம். வேற்றுமை, வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். ஒரு முக்கியமான வேத பகுதி உங்களுக்காக சுட்டி காட்டி கடந்து போகிறேன். 2 Corinthians 11:1 வாசிங்க. 2 Corinthians. என் புத்தி எண்ணத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். தயவுசெய்து என் ஃபூலிஷ்னஸையும் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. என்னடா இப்படிலாம் பேசுறதுன்னு திட்டிட்டு போகாதீங்க. என் புத்தி எண்ணத்தையும் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, அதனால தான் திரும்ப வந்திருக்கிறீங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அவர் சபையை இயேசுவுக்கு நிச்சயம் பண்ணிட்டார், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, பெற்றோத்தல் முடிஞ்சிருச்சு. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை, அந்த ஒரே புருஷனாகிய கிறிஸ்து, அந்த கிறிஸ்துக்கு இருக்க வேண்டிய லாயல்ட்டியை விட்டு உண்மை நின்று விலகும்படி, அந்த லாயல்ட்டி, அந்த ஃபேத்ஃபுல்னஸ், அதுலேருந்து என்ன என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் மேரேஜுக்கு முன்னால் உங்கள் மனம் அந்த கிறிஸ்துவுக்கு இருக்க வேண்டிய அந்த லாயல்ட்டியை விட்டு விலகும்படி
கெடுக்கப்படுமோ என்று பயந்து மனசுல வேற ஆசைகளும் வருமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு அப்போஸ்தலர்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்த வேறொரு காஸ்பலை வேறொரு டீச்சிங்கை பிரசங்கித்தால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அதுவும் சரி, நீங்க சொன்னீங்கன்னா யூ லாஸ்ட் யுவர் சாஸ்டிட்டி, யூ லாஸ்ட் யுவர் சாஸ்டிட்டி. பயமா இருக்கு, பயமா இருக்கு. கிரைஸ்ட் பிளஸ் ஆயிடுச்சு, அதான் வேற்றுமையான உபதேசம், வேற உபதேசம். ஜேம்ஸ் 4:4 வாசிங்க. ஜேம்ஸ் 4:4 யாக்கோபு 4:4 விபச்சாரரே விபச்சாரிகளே. முன்னால பார்த்தா சகோதரரே, பரிசுத்தமானவர்களே, என் சகோதரர்னு சொன்னவர் அதே ஆட்களை சொல்றாரு. விபச்சாரரே விபச்சாரிகளே, விபச்சாரரே விபச்சாரிகளே. உலக சிநேகம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இப்பதான் சாதாரண ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு புருஷனை பகைக்கிற இன்னொருவனை, தன் புருஷனை பகைக்கிற இன்னொருவனை ஒரு பெண் நேசித்தால் அவளுடைய பெயர் என்ன? புருஷனை அவன் பகைக்கிறான், எனிமி, அவனை கொல்லணும்னு பார்க்குறான். இந்த புருஷனை கொல்லணும்னு பார்க்குற ஒருத்தன்ட்ட ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறான்னா அவன் பேர் என்ன? விபச்சாரி. இயேசு சொன்னார், உலகம் என்னை பகைத்ததுன்னு சொன்னார். இயேசுவை பகைத்த உலகத்தை நேசிக்கிற விசுவாசி ஊழியக்காரனுக்கு என்ன பேருங்க? விபச்சாரி. யாராவது ஒன்றை நேசிச்சுட்டு போங்க, ஒன்று உலகத்தை நேசிங்க இயேசுவை விட்டுருங்க, ஒன்று இயேசுவை நேசிங்க உலகத்தை விட்டுருங்க. இந்த உலகம் என்னை பகைத்ததுன்னு சொன்னார். இந்த உலகத்தை, இயேசுவை பகைத்த உலகத்தை நேசிக்கிறவன் யார்? விபச்சாரக்காரர், விபச்சாரக்காரர். பைபிள் படி, நான் யாரையும் குற்றப்படுத்த சொல்லலை. உலகத்தின் ஆவியை பெறாமல் ஒருத்தனுக்கு உலகத்தின் ஆவி இருக்குமாண்ணா? என்ன யோசித்து பார்க்கணும். ஆஸ்வால் ஜெய்ஸ்மித் அப்படி ஒரு புக்கில் எழுதுகிறார். நான் ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆஸ்வால் ஜெய்ஸ்மித் புக் எல்லா புக்கும் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். அதில் ஒரு புக்கில் எழுதுகிறாரு, ஒரு பெண் ஒரு நாள் தன் புருஷனோடு இருந்துட்டு 6 நாளும் மற்றவர்களோடு கூட இருப்பாளையானால் அந்த பெண்ணை நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு நாள் புருஷனோடு இருந்துட்டு 6 நாள் ஊர் சுற்றுறான்னா அந்த பெண்ணை என்ன சொல்லுவோம்? எவ்வளோ பெரிய லூஸ் கேரக்டர் அதுக்கு. ஒரு நாள் புருஷனோட, 6 நாள் உலகத்தோட, 1 நாள் இயேசுவோட, மீதி 6 நாள் என் இஷ்டப்படி. யார் அவங்க? யார் அவங்க? ஒரே 1 நாள் இயேசுவோட, மீதி 6 நாளும் உலகத்தோட. ஒன்று உலகத்தை எடுத்துக்குவோம், இல்லை இயேசுவை எடுத்துக்குவோம். உலகத்தார் உலகத்தாரை போல் இருப்பது தப்பில்லை. அவங்க உலகத்தார் உலக மாதிரி தான் இருக்கணும். நம்ம கத்தருடைய பிள்ளை கத்தருடைய பிள்ளைகளாக தான் இருக்கணும். இது வேற்றுமையான உபதேசம்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, 5வது ரெவலேஷன் 2:14, ரெவலேஷன் 2:14 பீலியாமுடைய உபதேசம். பீலியாமுடைய உபதேசம்னா என்ன? அந்த யூத ஜனங்களை, தனித்து வாசமாக இருக்கிறவங்க, அவளுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்றதும் இல்லை. குண்டின் மேலேருந்து பார்க்குறேன், தனித்து வாசம் பண்ணுறாங்க. இந்த தனித்து வாசம் பண்ணுகிற இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை மீதியானியரோட மிக்ஸ் பண்ண வைக்கிறான். கர்த்தருக்காக, சத்தியத்துக்காக, வசனத்துக்காக மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்கள்
நம்ம அந்த உலகத்தில் தான் இருக்கோம், உலகத்தர மாதிரி இருக்கலாம். இந்த உலகத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நம்ம அவங்கள ரட்சிக்க முடியும். ஏசு பல்லவத்திலே இருந்தாரா? ஏசு பல்லவத்திலே இருந்தால் நமக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா? அவர் உலகத்துக்கு வந்தனால தான் ரட்சிப்பு வந்தது. ஒரு நாள் ஒரு சபை பிரிவை சேர்ந்த ஒரு பெண் என்னிடத்தில் வந்திருந்த, வாலிப பெண். சில காரியங்கள்லாம் அவளுக்கு அங்கே உடன்பாடு இல்லை, நான் அங்கே உள்ள பழக்க வழக்கங்களை பற்றி பேசுகிறேன். அவள் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தான். கேட்குறேன், என்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சோடனே அவங்க பாஸ்டர் அவங்களெல்லாம் சினிமாவுக்கு போய் சொல்லுவாராம். எதுக்கு? டிசைப்பிள்ஷிப்புக்கு. சினிமாவில் போய் அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன். அதை பற்றி கரண்ட் மேகசின், கரண்ட்டுன்னு சொல்லி ஒரு மேகசின் இருக்குது, அது த டைப் ஆஃப் அ கம்யூனிஸ்ட் மேகசின். அதில் வந்தது பேப்டிசம் இன் பெட் அப்படின்னு சொல்லி, அது அவர் நேரில் என்கிட்ட சொல்கிறார். சினிமாவுக்கு போய் சொல்லுவாங்க. சினிமாவில் யார் தனியாக இருக்காங்களோ அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும், உட்காந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும். அவங்களுடைய ஒரு காரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும். அந்த பிள்ளை சொல்கிறா, அன்பு என்ற ஒன்று இருக்குமான ஜீவனை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கணுமே, கொஞ்சம் நம்ம அவனுடைய ப்ளஷரை ஷேர் பண்ணால் தப்பான்னு என்கிட்டயே கேட்குறேன். அண்ணா நகரில் இருக்கும்போது வந்திருந்தேன். அவங்க சாப்டர் வந்து இங்கே நுங்கம்பாக்கத்தில் எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னேன். இருக்குது. இப்போ எல்லாத்தையும் பழகணும். இப்போ அவனை ரெண்டு மூணு நாள் அட்ரஸ் வாங்கிக்கணும், அவனோட பேசணும், அப்புறம் அவனை சர்ச்சி கூட்டணும். அவன்கிட்ட சொல்கிறா, சார் ஏசு பரலோகத்திலே இருந்தால் நமக்கெல்லாம் ரட்சிப்பு வந்துருக்குமா சார்? கோயிலுக்கு வரவங்கள தான் நாங்கள் ரட்சிப்பு நடத்தோன்னா எப்படி சார்? நம்ம போகணும் பாவிகள் இருக்க இடத்துக்கு. ஏமா என்ன நீ இப்படி அவன் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கெலாம் நீ ஒன்றும் தப்பு இல்லையாமா அப்படின்னு? அது என்ன சார், அவனை ரட்சிப்புகள் நடத்துறக்கா ஏசு ஜீவனே கொடுத்தாரு, கொஞ்சம் அவன் தொடர்றதுக்கு நான் இடம் கொடுத்தா என்ன சார்ங்கிறா. ஆடி போகிறேன், இப்படியெல்லாம் இருக்குங்க. குரல் இதெல்லாம் கேள்விப்படலன்னு நீங்கள் கொடுத்து வச்சவங்க நான் வேணால் சொல்லிக்கிறேன். பிரியமானவர்களே, பிள்ளையாமுடைய உபதேசம் இன்னைக்கு இன்னொரு லெவலில். இன்னும் மற்றவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். நான் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இப்படி இருந்தால் தான் மற்றவங்க வருவாங்க. இப்படி இருந்தால் தான் நான் மற்ற இல்லைன்னா என்னை வந்து வேறு மாதிரி நினச்சிடுவாங்க. நம்ம மற்றவங்கள மாதிரி இருக்கணும். நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடணும். அவன் தான் யூத் அட்ராக்ட் பண்ண முடியும். யார் உங்களுக்கு யூத் அட்ராக்ட் பண்ண சொன்னால்? அந்த மாதிரி டிங்கிரிங்காலே டான்ஸர்னால் தான் வருவாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் யூத்தெல்லாம் அட்ராக்ட் பண்ணாது. எதுக்கு பணத்தை எதுக்கு அட்ராக்ட் பண்ணுறீங்க? யூத்தை எதுக்கு அட்ராக்ட் பண்ணணும்? ரட்சிப்பு ஒன்றே ஒன்று தான். அவர் உயர்த்தப்படும்போது அநேகரை இழுத்துக்கொள்வார். நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு அதுக்காக டிங்கிரிட்டிங்கல்லாம் டான்ஸ் ஆடிலாம் இழுக்க வேணாம். நம்மளோட அவன் நல்லா டான்ஸ் ஆடுறான். அவங்க அங்கே போய் டான்ஸை பார்த்துக்கிட்டோம். ஆட தெரியாமல் ஆடி அவனை அட்ராக்ட்லாம் பண்ண வேணாம். பிரியமானவர்களே, உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது நாலா பேருக்கு என் டான்ஸ் இல்லாமல் ப்ரோக்ராமே கிடையாது. அதுக்கு எப்பெருமே கற்றுல விளையாட்டுக்காகவும் உண்மையாகவும் சொல்கிறேன். இது உங்களுக்கு டான்ஸ் ஆட வராது அதனால சொல்கிறீங்க. இல்லை, அவனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக டான்ஸ் ஆடாது. கிறிஸ்துவ உயர்த்துங்க. பிள்ளையாமுடைய உபதேசம் உலகத்தோடு மிக்ஸ் பண்ணி அதில் ரட்சிப்பு நடத்த போகிறாங்களோ. அதே பதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 15 வசனம் வாசிங்க. வெளிப்பத்திர விசேஷம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. இந்த நிக்கோலாய் மத போதகம் அப்படிங்கிறது பின்னாட்களில் அந்த சர்ச் ஃபாதர்ஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட் சென்ச்சுரி சர்ச் ஃபாதர்ஸ், அவங்களுடைய ரைட்டிங்ஸில் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கிற உபதேசம் மாதிரியது. இந்த உலகெல்லாம் தப்பு இல்லை, இந்த செக்ஸுங்கிறதெல்லாம் தப்பு இல்லை, அப்படியே டான்ஸ் ஆடும்போது
அந்த பாஸ்டர்ஸ் போய் அப்படியே பிளஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் அணைக்கிறார் ஒரு வீடியோவில். இந்த நிக்கோலாய் மத உபதேசத்தில் ஒரு பகுதி சகோதரர் மன்னித்து கொள்ளுங்கள் சத்தியத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். தே கா த கம்யூனிட்டி செக்ஸ். நம்ம கர்த்தர்கள் வந்த பிறகு இது என் ஒய்ஃப் உன் ஒய்ஃப்லாம் பிரிஞ்சிடக்கூடாது, நம்மெல்லாம் ஒன்று, நம்மெல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாம் ஒன்றா இருக்கலாம். அவங்களுடைய ஒர்க் சிச்சுவேஷன், கம்யூனிட்டி லிவிங். பிரியமானவர்களே, இந்த நிக்கோலாய் இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங், அதாவது இன்றைக்கு உள்ள கிரேஸ் டீச்சிங் மாதிரி, அதுலேயும் தப்பு கிடையாது. நிக்கோலாய் யாராக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தலரில் அன்றைக்கு சில சர்ச் எல்டர்ஸ் பர்னபா அந்த மாதிரிலாம் சில சர்ச் எல்டர்ஸ் தேர்ந்தெடுத்தாங்க அந்த ஏர்லி சர்ச்சில். அதில் ஒருத்தன் நிக்கோலாய், அவன் தான் இந்த கிருபை டீச்சிங், எல்லாம் கிருபை, எப்படி வேணாலும் வாழலாம், எல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. இன்றைக்கு எப்படி சில பாஸ்டர் சொல்கிறதுனா, அதே போல் அந்த நிக்கோலாய் தான் இந்த டீச்சிங்ஸை கொண்டு வந்தான்னு சொல்கிறாங்க. அதை நிக்கோலாய் உபதேசம்னு சொல்கிறோம். பிரியமானவர்களே, மற்ற 14:12 வாசிங்க. என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து. பிரியமானவர்களே, மூன்று உபதேசங்களை பற்றி இயேசு சொல்லார். இங்கே ரெண்டு இருக்குது, இன்னொரு இடத்துல இன்னும் ரெண்டு இருக்குது. பிரியமானவர்களே, ஒன்று பரிசேயருடைய உபதேசம், சதுசேயருடைய உபதேசம், ஏரோதியருடைய உபதேசம். பிரியமலை, இதுவரைக்கும் நம்ம 6 உபதேசங்களை பார்த்தோம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக மாற்றுவது, வேற்றுமையான உபதேசம், பீலியாமின் உபதேசம், நிக்கோலாய் மதஸ்தரின் உபதேசம், இப்படி என்னென்ன தவறான உபதேசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பரிசேயருடைய உபதேசம், சதுசேயருடைய உபதேசம், ஏரோதியருடைய உபதேசம். பரிசேயருடைய உபதேசம், இந்த பரிசேயருடைய உபதேசம் ஷார்ட்டாக சொன்னால் இன்றைக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரீம், ஆல் எக்ஸ்க்ளூசிவ், எல்லாம் தப்பு, நாங்கள் தான் ரைட்டு, நீண்ட அங்கி போட்டுக்கணும், எலஜிபாக போட்டுக்கணும், ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து மேன்மை, நல்லா காணி கொடுக்குறோம், தஸ்மா பாகம் கொடுக்குறோம். அந்த பரிசேயர் வந்து குனிஞ்சிக்கிட்டே நடப்பாங்களாம். அதனால் ஏன்னா பொம்பளைங்களாம் எட்டி பார்த்துட மாட்டாங்க, குனிஞ்சிட்டே நடப்பாங்களாம். அதனால் சுகத்தில் எங்கேயா போய் முட்டிக்குவாங்களாம். ஆனால் இவங்க அப்படி எவ்வளோ தூரம் அங்கே முட்டியிருக்காங்களோ அவ்வளோ தூரம் அவங்க ஹோலி அப்படின்னு அர்த்தம். இந்த பரிசேயருங்கிற தமிழ் சொல் ரொம்ப அழகான சொல், ஸ்பெஷல் சில்ட்ரன். பரிசேயர் அப்படின்னா ஸ்பெஷல் சில்ட்ரன் அர்த்தம். தமிழில் நான் பல முன்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பரிங்கிற முன்வட்டு வருமான ஸ்பெஷல்னு அர்த்தம். சுத்தம் பரிசுத்தம், தானம் பரிதானம், காரம் பரிகாரம். இந்த பரிங்கிற முன்னோட்டு வருமானா ஸ்பெஷல், பூரணம் பரிபூரணம். அதே மாதிரி சேயின்னா பிள்ளை, சேய் பரிசேயன்னா ஸ்பெஷல் பிள்ளைன்னு அர்த்தம். அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் பிள்ளைங்க, அதுதான் அந்த தமிழ் பொருள், ரொம்ப ஸ்பெஷல் பிள்ளைங்க. அவங்க தான் பரிசேய மாயக்காரங்க, அப்படி நம்ம தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வாழ்கிறதும் தப்பான உபதேசம். சதுசேயர் அப்படின்னு சொல்கிறது ஃபுல்லாக உலகம் வாழ்கிறது, இந்த ஒரு வாழ்க்கை, அதை நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும். அப்புறம் மரணம் உயிர் தெழுதல் அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. மறித்த பிறகு என் மனைவி யாருக்கு புரிய மனைவியாக இருப்பா, இல்லை பரலோகத்தில் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குமா, அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. வாழ்வதற்கே இது சதுசேயம். ஏரோதியர், நம்ம ஆள்றவங்களை பிரியப்படுத்திக்குவோம்,
அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக இருந்திருக்கும். இது ஒரு உபதேசம். அவங்க தான் நம்மளை ஆள்றாங்க, ரோமர் நம்ம ஆள்றாங்க, அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், அவங்களுக்கு நம்ம வரி செலுத்தணும், அவங்க நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இது ஏரோதியர். இப்போ ஒரு 9 விதமான உபதேசங்களை நம்ம பார்த்தோம். இதெல்லாத்துக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்ளணும். பிரியமானவர்களே, இந்த கள்ள உபதேசங்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னார். இதை தான் நான் விரிவாக பேசணும்னு நினைக்கும்போது, கொஞ்சம் பைபிளில் இருந்து ஒரே ஒரு அதிகாரம், 2 பேதுரு 2 அதிகாரத்திலிருந்து இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா எப்படி இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டு ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், லெட் அஸ் ட்ரை டு ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் டீச்சர்ஸ். யூதா சொல்கிறார், அவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து உங்களோடு கூட விருந்து உண்கிறார். பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் அவங்க நம்மளோட சாப்பிடுவாங்க, சர்ச்சில் நம்மளோட கூட சாப்பிடுவாங்க, நம்மெல்லாம் ஒரே ஐக்கியத்தில் இருக்கலாம், ஒரே ஸ்தாபனத்தில் கூட இருக்கலாம், நம்மெல்லாம் ஒன்றா டீ குடிக்க போகலாம், ஒன்றா கேம்ப் போகலாம், ஒன்றா செமினார் போகலாம். அவங்கள கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அவங்க டீச்சிங்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அதனால தான் இன்றைக்கு காலையில் சற்று வேடிக்கையாக வினோத்திட்ட சொன்ன அந்த ஓனாயை பார்த்த பிறகு, அந்த ஓனாய் எப்படி குறைக்கும்னு சொல்கிறத விட இந்த ஆட்டுத்தல் பார்த்த ஓனாய் யாருன்னு சொல்கிறது பெட்டராக இருக்குமோன்னு யோசித்து, இந்த வேத பகுதியிலிருந்து மாத்திரம் நிறையா வேத பகுதி வந்தது, ஆனால் நேரங்கிறது இந்த ஒரு வேத பகுதியை மாத்திரம் எடுக்கிறேன். 2 பேதுரு 2 அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள், அதில் ஒரு சில குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். முதலாவது வாசியுங்கள், 1 வசனத்திலேருந்து வாசிப்போம். தங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இதை குறித்து நான் முதலே விவரமாக சொல்லிட்டேன். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி, அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து, தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். பிரியமானவர்களே, இவங்களுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு பார்க்கணும். நம்ம இதை குறித்து ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன் எங்கள் பாஸ்டர் சுந்தரையா சொல்லி கொடுத்தது. எங்கள் சபையிலையும் அதை மோட்டோவாக ஃபாலோ பீஸ் வித் ஆல் மென் ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோமென் தான் நாங்கள் வச்சுருக்குறோம். ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோமென் என்பது, பிரியமானவர்களே, கள்ள கிறிஸ்துக்களை கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கொண்டு இவங்க பொய்யர் என்று சொல்வது ஸ்பீக்கிங் ஈவில் ஆஃப் எனிபடி இஸ் காஷனிங் பீப்புள். அப்போ சில வெளிப்படுத்தின 2 அதிகாரத்தில் எபேசு சபையை பாராட்டும்போது அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். அவங்களுடைய அந்த கமெண்டேஷன் பாராட்டில் ஒன்று, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தது. அப்போ கள்ள போதகர்களை சோதித்து, இவங்கெல்லாம் கள்ள போதகர்கள்னு சொல்லணும், ஐடென்டிஃபை பண்ணணும். கள்ள தீர்க்க தரிசிகளை சோதித்தறிந்து இவங்கெல்லாம் கள்ள தீர்க்க தரிசிகள்னு சொல்லணும். கள்ள போதகர்களை சோதித்தறிந்து இவங்கெல்லாம் கள்ள போதகர்கள் சொல்லணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அதான் நம்மளை ஆண்டவருக்கு சொல்கிற ஒரு கமெண்டேஷன், நமக்குள்ள ஒரு பாராட்டு. அப்போ சில பாராட்டுறாரு எபேசு சபையில், நீங்கள் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரை சொல்லும்போது, இவர் நல்ல விசுவாசி அப்படின்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். உடனே அவர் கோவம் வந்துச்சு, யாருன்னு நான் கேட்காதீங்க, உடனே கோவம் வந்துச்சு.
நான் விசுவாசி இல்லை, நான் பாஸ்டர் அப்படின்னார். உடனே இந்த ஆள் சொன்னார், குதர்க்கமாக பேசுகிறவர் சொன்னார், ஓ இப்போ தான் தெரியும் பாஸ்டர்ஸ் விசுவாசிகள் இல்லைன்னு சொல்லி. என்ன சொல்ல, நான் விசுவாசி இல்லை, நான் பாஸ்டர். ஆமாம், இப்போ தான் தெரியும் பாஸ்டர்ஸ் விசுவாசி இல்லை. இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் குறித்து யூதா 1 வாசிக்கிறோம். யூதா 1:4, நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனை நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள், பக்தியற்றவர்கள். இங்கே நம்ம பேதுரில் வாசித்தோம், ஆண்டவரை தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிறவர். இந்த ஆட்கள் யார்? ஆண்டவருடைய போதகம், பக்தி வாழ்க்கை, இதெல்லாம் வேண்டாம். நம்ம எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை அப்படி சொல்லி சொல்லி ஆண்டவரை மறுதளித்து ஒரு பக்தியற்ற வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் பக்தி இருக்காது, ஒரு தேவ சமூகத்தை கொடுத்த பயம் இருக்காது. அங்கே தேவ சமூகத்தில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டில் நான் பார்த்ததுங்க ரொம்ப வேதனை இருந்துச்சு. அதுலேருந்து நான் அந்த ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜபிக்கிறத கல்யாணத்தில் விட்டேன். இங்கே இருக்க எல்லா ஊழியக்காரங்களும் இந்த பெண் மாப்பிள்ளைக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஜபி, கரங்களை வைத்து ஜபிப்போன்னொன்னு இருக்கவங்கெல்லாம் முன்னால் வர்றாங்க. அதில் அந்த வீடியோவில் உடனே வர முண்டி அடிச்சுட்டு வர போய் முன்னால் நிற்கிறாங்க. முன்னால் என்ன கையை ஊற்றிக்கிட்டு ஒருத்தர் ஃபோனில் பேசிக்கிட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்காக ஜபிக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம் இறங்குமா சாபம் இறங்குமா அந்த பிள்ளைங்க மேலே? ஃபோன் பேசிக்கிட்டே ஜெபிக்கிறது, கையை நீட்டிகிட்டு இருக்காருங்க பொண்ணு மாப்பிள்ளை மேலே. பக்தியற்றவர்கள், இவங்களுடைய ஒரு அடையாளம் பிரியமான கழிவுறோம், டான்ஸ் ஆடுறோம், கழிவுறோம். எப்படி கழிவுறோம்? பயத்தோடு கழிவுறுங்கள்னு இருக்கு, நடுக்கத்தோடு கழிவுறுங்கள்னு இருக்கு. அப்படியா கழிவுறாங்க? ஒரே சிரிப்பு, ஒரே வேடிக்கை, விசிலு. பிரியமானவர்களே, வினால சொல்கிறேன், இந்த ஆட்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. சிலர் அறியாமல் தப்பு பண்ணுறாங்க, சிலர் அறிந்துருந்தும் தப்பு பண்ணுறாங்க. சகரியான்னு நினைக்கிறோம் ஒரு இடத்துல அவர் பயல் காட்டி அழைத்தார்னு இருக்குது, அது இங்கிலீஷில் ஹி விசில்டுன்னு இருக்கு. பிரியமானவர்களே, எனக்கு பயமாக இருக்குது, இங்கிலீஷில் விசில்டுன்னு இருக்கு, தமிழில் பயல் காட்டின்னு இருக்கு. அது என்ன விசில்? சினிமா சினிமா விசில் அடித்தாரா ஆண்டவர்? அப்படி விசில் அடித்து கூப்பிட்டாரா ஆண்டவரோட விசில் அடிக்கிற கூட்டமா? அவர் என்னங்க அந்த வசனம் யாராவது சொல்லுங்க, என்னது இங்கிலீஷில் விசில் அடித்தார்னா இருக்கு, ஹி விசில்டுன்னு இருக்கு. ஆண்டு விசில் அடித்தாரா? நம்மளால நம்மளெல்லாம் விசில் அடிச்சு தான் கூப்பிட்டாரோ? அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம் சிலர் அறியாமே நல்ல செய்கிறாங்க, சிலர் அறிந்திருந்தும் செய்கிறார்கள். அந்த விசில்ங்கிறது மூல மொழியில் எபிரேயம் உள்ள அந்த சொல்லினுடைய பொருள் த ஸ்மாலஸ்ட் சவுண்ட். அவர் ஏ இங்கே வாடா ராபர்ட்டு வாடா அப்படின்லாம் அவர் என்னை கத்தி கொடு, ஒரு சின்ன ஒலி எழுப்பி கண்களை வைத்து ஆலோசனை சொல்கிறார். அவர் ஒரு சின்ன சத்தம், பயில், பயில் என்றால் மெதுவாக என்றார். தென் தமிழகத்தில் அந்த சொல் இன்றைக்கும் பயன்பட, பையவா பையவா மெதுவாவா, பயல் காட்டி மெதுவாக அழைத்தார். அந்த பயல் காட்டியும் உங்களுக்கு தெரியாது, அந்த விசில் தான் தெரியும். அப்போ இந்த கள்ள போதகர்கள் வந்து ஒரு பக்தியற்றவர்களாக இருக்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் அவங்களுக்கு ஈடுபாடு. தங்களை கிரயத்தை கொண்ட ஆண்டவரை அவங்க மறுதளிக்கிறாங்க. ரெண்டாவது, 2 வாசியுங்கள், 2 பேதர் 2 வச்சுக்கோங்க.
இரண்டாவதாக அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கும். கிறிஸ்தவத்தில் ரெண்டு மார்க்கம் இருக்குது, பொதுவான கிறிஸ்தவ மார்க்கம், பொதுவான ரட்சிப்பு. கிறிஸ்தவ பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் வேறு இருக்கு, பொதுவான விசுவாசம் இருக்கு. பிரியமானவர்களே, சத்திய மார்க்கம் வசனத்தின்படி உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களை மற்றவங்க தூஷிப்பாங்க. நம்ம சபை ஆரம்பித்த போதில் அண்ணா நகரில் ஒரு பெரிய பாஸ்டர், நான் பேர் சொல்ல விரும்பலை, இங்கே இருக்கிற அநேகருக்கு அவரை தெரியும், ஆனால் நான் பேர் சொல்லுவேன். ரொம்ப அன்பினால என்ற சொன்னார், தம்பி இந்த மாதிரி நீ சத்தியம் சத்தியம்னு பேசுனா நீ மைக்கு தான் இருக்கணும், எல்லோரும் போயிடுவாங்க அப்படின்னார். நான் தானே என்ன போகிறவங்க மைக்கும் எடுத்துகிட்டு போக சொல்லுங்கன்னா மைக்கை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு, எல்லோரும் போன அப்புறம் மைக்கை வச்சு நான் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறாரு, நீ சத்தியம் சத்தியம்னா நீயும் மைக்கு மட்டும்தான் இருக்க, எல்லோரும் போயிடுவாங்க. அப்போ இந்த கள்ள போதர்களால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. சத்தியம் என்றால் மாறா தன்மை உடையது. 2+2=4 சத்தியம், 2+2=3.5 சத்தியம் கிடையாது, 2+2=4.1 சத்தியம் கிடையாது. சத்தியமாக 2+2=4 இந்தியாவிலையும் 2+2=4, அமெரிக்காவிலையும் 2+2=4, நான் கணக்கு படிக்கும் போது 2+2=4, இன்றைக்கும் 2+2=4, அதுதான் சத்தியங்க. வேத வசனமே சத்தியம், எந்த காலத்துலையும் எந்த இடத்துலையும் எந்த ஊர்லேயும் மாறாது. பாஸ்டர் சுந்தரம் காலத்தில் ஒரு சத்தியம், இன்னைக்கு ராபர்ட் சேமன் காலத்தில் இன்னொரு சத்தியமாக என்றால் கிடையாது. ஒன்று என்ன சொல்லணும், சுந்தரனுடைய வாழ்க்கை முறையிலேருந்து நான் மாறுபட்டால் என்ன சொல்லணும், சுந்தரம் சொன்னது தப்பு, சுந்தரம் பிரசங்கித்தது தப்பு, அவர் தெரியாமல் அப்படி பேசிட்டார், அவர் மனுஷ மார்க்கமாக நடந்து எல்லாரையும் மூழி ஆக்கிட்டார், அவருக்கு பைபிள் தெரியாது, சொல்லுங்க, தப்பு இல்லை. அவர் தான் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்லறையை கட்டிட்டு அந்த கல்லறைக்கு வெள்ளை அடிச்சுட்டு அவங்க என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதுக்கு நேர் மாறாக நடப்பா என்று சொன்னால் அவங்களுக்கு விரோதமாகத்தானே நம்ம இருக்கிறோம். அவங்கள கொலை செஞ்சது நம்ம தானே, அவர்களை என்று சொன்னால் அவர்கள் சொன்ன சத்தியத்தை, அவர்கள் காட்டின வழியை, அவங்க தப்புன்னு சொல்லுங்க, அதில் அவரே கிடையாது, உங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடு. ஆனால் அவங்கள சரின்னு சொல்லிட்டு அவங்க தான் எங்களுடைய முற்பது, அவங்க தான் எங்களுக்கு வழிகாட்டினாங்கன்னு சொல்லிட்டு வேறு வழியில் நடக்கிறது எப்படி சரியாகும், என்ன லாஜிக்கல் வே ஐ எம் ஆஸ்கிங், ஐ மீன் சே தே ஆர் ராங், தட்ஸ் டிஃப்ரெண்ட், தட்ஸ் ஆர் டிபேட், வில் டிபேட் வெதர் தே ஆர் ரைட் ஆர் ராங், பட் வென் ஐ சே தே ஆர் ராங் தே ஆர் ரைட் and I walk in a different path, who am I? பூர்வத்தாருடைய எல்லைக்குரிய மாற்றாத பாம்பு கடிக்கும்னு இருக்குல்ல, அப்போ அந்த பவுண்டரியை நான் மாற்றினா என்ன இருக்கு, என்ன பாம்பு கடிச்சிருக்குன்னு அர்த்தம், என்ன பாம்பு கடிச்சிருக்குன்னு அர்த்தம், அப்போ தான் பூர்வத்தாருடைய எல்லைக்குரிய நான் மாற்றுறேன். I transbound, I change the boundary, I redraw the lines. இதெல்லாம் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் தானே, ரீட்ரா த லைன்ஸ். அவங்கெல்லாம் சொன்னது தப்பு, நான் தான் ரைட்டு, நான் ரைட்டுன்னு சொன்னால் அவங்கள தப்புன்னு சொல்லணும், ரெண்டு ரைட்டாக இருக்க முடியாது, ரெண்டு கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட்டாக இருக்கவே முடியாது. தேட் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ரைட், தேட் இஸ் ராங், அவ்வளோதான். இன்றைக்கு இந்த கள்ள போதர்கள் அல்ல கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படலை, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுது. சத்தியம் சத்தியம்னு சொன்னால் ரொம்ப இன்னமும் விகற்பமாக பார்க்குறாங்க. சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கணுங்க. என்ன பிரான்ச், என்ன சபை, யார் பாஸ்டர் போஸ்டர்லாம் தெரியாது. சபைனா சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கணும். அப்போ இந்த கள்ள போதர்களாலே
முதலாவது பக்தியற்ற ஒரு வாழ்க்கை வருகிறது. இரண்டாவது இந்த கள்ள போதகர்களாலே சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. அது ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க எங்கெங்கே சத்திய மார்க்கம்னா, அந்திகிறிஸ்து வரும் முன்பாக சத்தியம் தள்ளுபடியாகும். சபையில் உள்ள ஒரு அடையாளம் இன்றைக்கு அதனுடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்குது. எப்படி உலகத்தில் அடையாளம் இருக்குது, இஸ்ரவேலில் அடையாளம் இருக்குது, அதே மாதிரி சபையில் அடையாளம் உண்டு. அதில் ஒரு அடையாளம் அந்திகிறிஸ்து வருவதற்கு முன்பாக சத்தியம் தள்ளுபடியாகும். இன்றைக்கு கிறிஸ்துவ நேரம் தள்ளியல், கிறிஸ்துவ மதத்தை நம்ம விடலை, சத்தியத்தை விட்டுட்டோம். வேத வசனமே சத்தியம். மூன்றாவதாக போவோம், மூன்றாம் வசனம். பொருளாசி உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பிரியமானே, பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. பிரியமானே, உங்களுக்கு ரொம்ப பொருள் ஆசை, கவர்ச்சியஸ்னஸ். சபைக்காக பொருள் வாங்கணும், தங்களுக்காக பொருள் வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து சேர்க்கணும். அன்றைக்கெல்லாம் ஊழியம் அப்படின்னா எங்கள் நாங்கள்லாம் அறிந்து கொண்டது ஊழியம்னா என்ன, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருவது ஊழியம். இன்றைக்கி ஊழியம்னு சொன்னாலே எல்லாம் கிடைக்கும் என்று நம்புவது ஊழியம். அன்றைக்கு இயேசுவை பின்பற்றினால் எல்லாவற்றையும் விட வேண்டும். இன்றைக்கு ஊழியத்துக்கு வந்துவிட்டால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் தான் சொல்லிட்டார்ல, நீ என்னை பின்பற்றி வந்தால் உனக்கு ஒரு வீட்டை விட்டால் உனக்கு 100 வீடு தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அவன் 100 வீடு தரணும்ல, அவர் தானே சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவருக்காக ஒரு மனைவியை விட்டால் அப்போ எத்தனை மனைவி கிடைக்கும்? என்னங்க அநியாயம், எங்கே போயிட்டுருக்கு பாருங்க. அப்புறம் அதுக்கு பேர் பிரதிஷ்டை. பிரியமானவர்களே, பொருளாசை உடையவர்கள். இந்த பொருளாசை வந்தோடனே என்ன பண்ணுறாங்களாம்? பொருளாசை உடையவர்களாய், பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி. ஏதோ ஒன்று பேசி தங்களுக்கு ஆதாயமாக அப்படி வசப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் ஆத்மா நச்சு, நம்ம ஆத்மா நமக்குள்ள இருக்கு, நம்ம ஆத்மாவே ஒழுங்காக பார்க்க முடியல. எல்லா ஆத்மாவையும் என் ஆத்மா ஆத்மாங்கிறாங்களே, இவங்களாம் எங்கள் ஆத்மாக்கள். எங்கள் ஆத்மா அங்கே போயிடுச்சு, ஐயோ உன் ஆத்மா உனக்குள்ள தான் இருக்கும், உன் ஆத்மா எங்கே போகும்? தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு ஒரு டீச்சிங் கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்முடைய செழுமையை விரும்புகிறார், அவரை பின்பற்றியவர்களுக்கு நன்மை குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அவர் நம்முடைய ஆத்மாக்களை திருப்தி ஆக்குவார். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த பகல் வரைக்கும் என் ஆண்டவர் எனக்கு நன்மை குறை வைக்கவே இல்லை. என் நல்ல பெற்றோரை கொடுத்திருந்தார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருந்தார், நல்ல உறவுகளை கொடுத்தார், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நல்ல சபையை கொடுத்தார், நல்ல போதலை கொடுத்தார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிஸ்டர் சாரணி, பாஸ்டர் சுந்தரையா, சாம் சுந்தரையா, மாத்தூர் லாசரஸ் ஐயா, அவ்வளோதான் எனக்கு தெரியும். நல்ல போதர்கள், நல்ல சபாக்கியம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல மருமக்கள், நல்ல பேர பிள்ளைகள், நல்ல நண்பர்கள். நேற்று கூட நான் ஸ்கூலில் 5வது படிச்சுட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டோடு பேசிகிட்டு இருந்தேன். 1வது வகுப்பில் 1 படித்த ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் கூட இருக்காங்க. நான் சொன்ன தப்பாக நினைக்காதீங்க, என் ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கும் என்கிட்ட பேசுவேன், மாப்பிள்ளந்தான் பேசுவேன், மாப்பிள்ளை எப்படிலாம் இருக்கன்னு தான் பேசுவாங்க, எல்லாம் மாப்பும் வாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்றைக்கும் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பிரியமானவர்களே, பொருளாசியில் பழகினவங்க.
அதுக்காக மற்றவங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்துகிறக்க என்ன டைலாக் வேணாலும் அவங்க பேசுவாங்க. அவங்கிட்டருந்து வருகிற உபதேசங்கள் கள்ள உபதேசங்களாக இருக்கும். சார், நான் முதலாவது ஒரு 9 விதமான உபதேசங்களை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். ஆனால் அதை விட கள்ள உபதேசிகளை, கள்ள போதர்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அவங்க சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், பக்தி வாழ்க்கை இருக்காது. மூன்றாவதுங்க பார்த்தோம், பொருள் ஆசையில் பழகின இருதயத்தை உடையவர்கள்னு பார்த்தோம். 10 வசனத்துக்கு வாங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். 14 வசனம், விபச்சார மார்க்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். பிரியமானவர்களே, இது முதல் குறிப்பில் உள்ளதை இங்கேயும் நம்ம பார்க்குறோம். உறுதியில்லாத ஆத்மாக்களை, இந்த சபையா அந்த சபையா இங்கேயா அங்கேயான்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உறுதியாக இருக்க மாட்டாங்க. அந்த உறுதி இல்லாத ஆத்மாக்களை இந்த பொருளாசையில் பழகிய இருதயத்தை உடையவங்க தந்திரமாக பிடிச்சிடுவாங்க. அப்படியே இந்த கொக்கு மீன் வருமானு காத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த கொக்கு அப்படியே மீன் வந்தாலும் லபக்குன்னு பிடிச்சிக்குப்பான். அந்த மாதிரி அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது பைபிளை தூக்கிட்டு இருப்பான்னா அப்படியே வந்து ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், எங்கே அந்த சபைக்கு போகிறீங்களா? ஆமாம், ரொம்ப நம்ம சபை பக்கத்தில் இருக்க, இங்கே வரலாமே, ஏன்னா அவ்வளோ தூரம் போகிறீங்க. நீங்கள் என்ன டீச்சரா? ஆமாம், சண்டே கிளாஸ் இல்லை, அங்கே ஏற்கனவே சண்டே கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. அப்படியா சிஸ்டர்? நம்ம ஸ்கூல் சர்ச்சில் வந்து சண்டே கிளாஸ் எடுக்கலாம் சிஸ்டர். நீ ஒர்ஷிப் பண்ணலாமே, கிட்டார் வாசிப்பீங்களா? நம்ம சபையில் வாசிங்களேன். உங்களை மாதிரி தான் ஒரு ஆளுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன நல்லா டயலாக் அடிப்பாங்க தெரியுமா? இதுக்கு பதிலாக இந்த இந்த சூப்பு முட்டை விற்க போகலாம். அந்த அளவுக்கு டயலாக் அடித்து அவங்களை அப்படியே லபக்குன்னு பிடிச்சி உள்ளே கொண்டு போட்டுருவாங்க. உடனே வந்தோன்னா சண்டே ஸ்கூல் இல்லைன்னா அவங்க வர்ஷிப்பு பாட்டு இல்லைன்னா ஏதோ ஒன்று போஸ்டர் கொடுத்து கொடுத்து. பிரியமானவர்கள், நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், அருண் சௌரி RSS லீடர் மிஷன்ஸ் இன் இந்தியாங்கிற புக்கில் எழுதுகிறாரு, கன்வர்ஷன்ஸ் அ டிசீஸ் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ். இந்த மாதம் மாற்றம் செய்கிறது கிறிஸ்தவனுடைய ஒரு டிசீஸ். ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு வந்ததுன்னா, அவர் எழுதின காரணம் வேலை, இன்றைக்கி நம்ம காலத்தில் சொல்கிறேன், ஒரு ஃபேமிலி நம்ம சபைக்கு வந்ததுன்னா குறைந்தபட்சம் 1000 ரூபா வருமானம், குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபா வருமானம். நம்ம அதே பிரசங்கம் தான் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஃபேமிலி வந்துச்சுன்னா 1000 ரூபா வருமானம். இப்போல்லாம் கொஞ்சம் எல்லாமே வசதியாக இருக்காங்க. அதிலே ஐடியில் வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பீப்புள் அந்த மாதிரி கிடச்சிட்டாங்கன்னா ஒரு 20-30,000 ரூபா வருமானம் இருக்கும். நம்ம தேவை இருக்குல்ல, பில்டிங் போடணும், பிஏ சிஸ்டம் வைக்கணும், கார் வாங்கணும், நம்ம பையனுக்கு இதை செட் பண்ணணும், எவ்வளோ இருக்குது, தேவை இருக்குல்ல. நம்ம வருமானம் வேணும்ல, வருமானம் வந்தால் தானே ஒழிஞ்சிய முடியும். இழுத்து போடு, ஆண்டர் பார்த்துக்கிறார். ஏன் ரெண்டு பொண்டாட்டிக்காரன், நம்ம யாரையும் நியாயந்து இருக்கக்கூடாதுப்பா. அவர் 20,000 ரூபா தசமப்பாங்க கொடுக்க, அவர் ரெண்டு பொண்டாட்டி இருந்தால் எனக்கு என்ன, 3 பொண்டாட்டி இருந்தால் எனக்கு என்ன, ஆண்டர் பார்த்துக்குவார். நம்ம யாரையும் காலத்துக்கு முன்னாலும் நியாயந்து இருக்கக்கூடாது. என்ன பரிசுத்த வழிபாடுகள்! பிரியமானவர்கள், இவங்கெல்லாம் அந்த உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து. ஒரு ஜோக் உண்டு, ஒரு கடலில் ஒரு கப்பல் சேதமாகி அவங்க எங்கேயோ செத்து போகிறாங்க, நீந்தி எப்படியோ போகிறாங்க. அதில் ஒருத்த மாத்திரம் ஒரு ஆள் இல்லாத தீவில் வந்து ஒதுங்குறோம். இந்த தீவில் ஆளே கிடையாது, ஒரு சின்ன குட்டி தீவு. அதில் ஒதுங்கிட்டான். அங்கே இருக்கிற காய் கனி அந்த இதை பறித்து விரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, ஏதாவது கப்பல் தூரத்தில் போச்சுன்னா அவன் ஷேர்ட்டை கழட்டி காட்டுறது, யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஃப்ளைட்டு மேலே போச்சுன்னா ஷேர்ட்டை கழட்டி ஆட்டுறது, யாரும் கண்டுக்கல. ஒரு நாள் லோவாக ஒரு ஹெலிகாப்டர் போயிருக்கு.
அந்த ஹெலிகாப்டர் போகிறோன்னே இவன் சேட்டை கழுத்தி ஆட்டுறான். ஹெலிகாப்டரை பார்த்துட்டாங்க கேப்டன். உடனே அப்படியே ஸ்லோவாக வட்டமிட்டு வட்டமிட்டு கேர்ஃபுல்லாக அந்த தீவில் வந்து ஹெலிகாப்டர் இறங்கிடுச்சு. இன்னும் ஒரே சந்தோஷம். அவங்க என்னன்னு கேட்டாங்க, இந்த மாதிரி ஷிப்ரேக் ஆகிடுச்சு, கப்பல் சேதத்தில் நான் தீவில் ஒதுங்கிட்டேன் அப்படிங்கிறான். அங்கே ஒரு சின்ன குடிசை போட்டிருக்கான். அந்த குடிசையில் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பானத்தெல்லாம் கொடுக்குறான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த தீவு அப்படி சுட்டி காட்டுறான். அங்கே ஒரு சின்ன குடிசை இருக்குது, இன்னொரு குடிசை. இது என்னன்னா, இதான் நான் போகிற சர்ச்சு, நான் போகிற சர்ச்சின்னு. அப்படியா அப்படின்னா, இன்னும் தள்ளி போன ஆளே இல்லாத ஊர், அங்கே இன்னொரு குடிசை இருந்துச்சு. இது என்ன குடிசைன்னு கேட்டேன். அது நான் முன்னால் போய்கிட்டு இருந்த சர்ச்சு. நான் ஏன் அந்த சர்ச்சுக்கு போகல, இல்லை எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அங்கே போகிறதுனால பக்கத்துலேயே ஒரு சர்ச்சு போட்டுக்கிட்டேன். நான் என்னங்க இது பொருள் ஆசை. இங்கே நான்காவது ஒரு குறிப்பு பார்க்குறோம். பெரிய மாணவர்கள் இவங்க விபச்சார மயக்கத்தால், அதுக்கு முன்னால் பார்த்தோம், இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்கள். வேசித்தனம் ஒரு விபச்சாரம், ஒரு அசத்தம், அருவறுப்பு. ஒரு பாஸ்டர் இறந்து போகிறாரு, மூணு வீட்டில் பிரேயர் மீட்டிங்க. புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்க, புரியலன்னா தயவுசெய்து விட்டுருங்க. ஒரு பாஸ்டர் இறந்து போகிறாரு, மூணு வீட்டில் பிரேயர் மீட்டிங். ஒரு சகோதரர், நல்ல அரசாங்க வேலையில் இருக்கிறவர், கூப்பிட்ற சபைகளெல்லாம் போய் பிரசங்கத்துக்கு போவார். அப்படி ஒரு சபையில் அவர் தம் மகனையும் கூட்டு பிரசங்க நடந்த சம்பவம் தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்று தெரியும்னா உங்களுக்கு ஒம்பது தெரியும், எனக்கு ஒன்று தெரியும்னா உங்களுக்கு ஒம்பது தெரியும். பிரசங்கத்தில் சுட்டி காட்டுறேன், அவ்வளோதான், புதுசாக ஒன்று சொல்ல. அவர் தன் மகனோட கூட ஒரு சபையில், கூப்பிட்ட சபையில் பேச போயிருக்கிறார். அந்த வாரத்தில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள சங்கீதா ஹோட்டல், இவருடைய மனைவி, இவருக்கு ரெண்டு பையன்மார் உண்டு, நாலு பேரும் சாப்பிட போயிருக்காங்க. இவர் அப்படி உட்காந்துருக்காரு, அந்த சின்ன பையன் எதிராக உட்காந்துருக்கான், மனைவியும் ஒரு பையனும் சைடில் உட்காந்துருக்காங்க. அந்த சின்ன பையன் அப்பாவுக்கு பின்னால் பார்க்குறான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபைக்கு போனாங்களே, அந்த பாஸ்டர் பின்னால் உட்காந்துருக்காரு. அந்த பாஸ்டர் யாருக்கோ அப்படியே ஆசையாக ஊட்டிக்கிட்டு இருக்கார், ஊட்டி கொடைக்கானல். இந்த பையன் பார்த்து, எப்பா எப்பா நம்ம சண்டே போனல, அந்த பாஸ்டரையாக இருக்காங்க, அந்த பாஸ்டரையாக இருக்காங்கன்னு இவர் திரும்பி பார்க்கார். அவர் அப்படி ஊட்டிக்கிட்டு இருக்கார். பார்த்தப்பறம் தான் தெரியுது, அது பாஸ்டருடைய மனைவி இல்லை, அந்த சபையில் பாடுற ஒரு பிள்ளை. இவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. சரி விடு விடுங்க, பையன் விட மாட்டேங்க, எப்பா பாஸ்டரேப்பா பாஸ்டரை பையன். அவங்க மனைவி, அதற்கு அவரை கூப்பிடுங்களேன், அந்த பில்லு நம்ம பே பண்ணிடுவோம். அதில் வேறு ஒரு அந்தம்மா, அது சும்மா இரு, இந்த அம்மாவுக்கு பாஸ்டர் அவர் மேலே கோபம் வருது, இது வேறு யாருங்களும் அவர் என்று வந்து அழுதார். என்னுடைய பிள்ளைங்களை வச்சு என் ஒய்ஃப்ட எப்படி சொல்ல முடியும், அவர் அந்த சபையில் பாடுற பிள்ளையை தள்ளிட்டு வந்திருக்காருன்னு. விளங்குவதற்காக இந்த சொல்லை பயன்படுத்துகிறேன். விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்களை உடையவர்கள், கள்ளப்போதகர்கள். இங்கே யாரும் இருக்க மாட்டேங்கிறது, அங்கே வந்திருக்க மாட்டீங்க. ஆனால் இப்படி நம்ம சுற்றி நடக்குது, அவங்களோடய நம்ம பிரேசில் அட் சொல்கிறோமே, ஆண்டவர் பார்த்துக்குவாருங்கிறப்ப நம்ம எதுக்கு இருக்கிறோம், ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னா. பாவத்தை விட்டு ஓயாத கள்ளப்போதகர்கள். ஏன் இப்படிலாம் பேசணும், அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் ஓனாய் படத்தை போட்டையன்னு கேளுங்க. அவர்கிட்ட இருக்குங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் இருக்கு பிரியமானவர்களே, நான்கு ஐந்தாவது அதே வசனத்தில் பார்க்குறோம், அசுத்த இச்சையோடு, அசுத்தமான ஒரு இச்சை, அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவர்கள். அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை யாவன. கலாத்தியர் 5:19 நமக்கு தெரியும், வாஸ்து விட்டுருவோமே. கலாத்தியர் 5:19, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவர்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கு, இது ஒன்றும் மறைபொருள்லாம் இல்லை, வெளியரங்கம், ஓப்பன் தியேட்டர்,
நாட் அ க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம். அரங்கம் என்றால் தியேட்டர், உள்ள அரங்கம்னா இன்டோர் ஆடிட்டோரியம், வெளியரங்கம்னா அவுட்டோர் ஆடிட்டோரியம். இது வெளியரங்கமாக தான் இருக்குது, ஒன்றும் உள்ள கூத்தல வெளியே வெளியரங்கமாக இருக்கு. அவையாவன விபச்சாரம், இது என்ன ரகசியமா? வெளியரங்கமாக தானே இருக்குது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், காமவிகாரம், காமவிகாரம், விக்கிரஆராதனை, பில்லிசூன்யம், பகைகள், பகைகள், விரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், பொறாமைகள், கொலைகள், கொலைகள், வெறிகள், வெறிகள், களியாட்டுகள், களியாட்டுகள், முதலானவைகள், முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவங்க ஒருத்தராகிலும், இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தராகிலும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. விபச்சாரம், ஸ்திரியை இச்சையோடு பார்க்கறது விபச்சாரம். பிரியமானவர்களே, கொலை பாதகம், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். சகோதரனை பகைக்கிறவன் பரலோகத்துக்கு போயிடுவானா? ஆனால் இவங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி தைரியமாக நடக்கிறாங்க, தைரியமாக பொய் சொல்கிறாங்க. தெரியும் அவங்களுக்கு பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாக்கி அக்னி கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள்னு தெரியும். பொய்யர் அனைவரும் தைரியமாக பொய் சொல்கிறாங்க, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறாங்க, அப்படியே மிகைப்படுத்தி பேசுகிறாங்க. நான் பரிசுத்தமானு சொல்லி பேசலைங்க, சத்தியத்தை பயத்தோடு சொல்கிறேன். பைபிளில் போட்டிருக்கிறத வாஸ்து காட்டுறேன். ரெண்டு குறந்திய 3:1 சீக்கிரம் வாசித்து கடந்து போவோம். 1 Corinthians 3, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாது. யார் யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, வரங்களில் குறைவில்லாதவர்களுக்கு, இயேசுவின் பிரசன்னமாகுதலுக்கு ஆவலாய் காத்திருக்கிறவர்களுக்கு சொல்கிறாரு. இந்த பரிசுத்தவான்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியல. நீங்கள் பரிசுத்தவான் தான், பரிசுத்தவான்களாக முடிய அழைக்கப்பட்டவர்கள் தான், வரம் பெற்றவர்கள் தான், ஆனால் ஆவிக்குரியவங்க இல்லை. உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும், மாம்சத்துக்குரியவர்கள் என்றும், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக. நீங்கள் மாம்சத்துக்குரியவங்க, இன்னும் பொறாமல் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, இவன்கிட்ட பேச மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், இவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அவனை பார்க்க மாட்டேன், அவனை பார்த்தா மூஞ்சை திருப்பிக்குவேன், என்னங்க இது பரிசுத்தவான்கள்? இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறேன், எனக்கு எந்த ஊழியக்கரமேலையும் வருத்தம் கிடையாது, எல்லாத்தையும் நான் பேசுகிறேன், அதனால் தைரியமாக எனக்கு பிரசங்கிக்க முடியும். உங்களை ஆவிக்குள்ள என்று எண்ணி பேச முடியல, நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றுள்ளா இருக்கிறீங்க. வாசிங்க, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னொரு ஆழமான டீச்சிங்ஸ், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புருஷம் ஆகுதல், அதெல்லாம் பேசவே முடியலையே. இன்னும் ஆண்டரை கைவிட மாட்டார், நீ வாழாகாமல் தலையாவா, நீ கீழாகாமல் பாலாவா, உனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும், உனக்கு விசா கிடைக்கும், இதை தானே பேசிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு. பேச முடியுதா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர், அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க, அதெல்லாம் அதெல்லாம் அந்த சபை தான் சொல்லுவாங்க. பேச பயப்படுறாங்க. பாலை குடிக்க கொடுக்க வேண்டியதா இருக்குது. இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? எந்த ஒரு காரியம் இருக்கட்டும் மனுஷ மார்க்கம், உலகத்தார் எப்படி செய்வோம் அப்படி செய்யணும். சீமந்தம் வைக்கணும், சீமந்தம்னா என்னன்னு தெரியாது. அது பைபிள் மார்க்கமாக, கிறிஸ்துவ மார்க்கமாக தெரியாது. சீமந்தங்கிற சொல் என்னன்னு தெரியாது. எல்லோரும் வைக்கிறாங்க, கூப்பிட்டாங்க, நம்ம போய் சீமந்தம் நடத்தினா எப்படியோ கவர் கொடுப்பாங்க, கவரில் பவர் இருக்கும், அவ்வளோதானே நமக்கு. சீமந்தம் எவ்வளோ அருவறுப்பான ஒன்று தெரியுமா? சீமந்தம் தான் நல்ல பெண்ணுன்ற அர்த்தம். அந்த பெண் பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு போகும்போது
இந்த வயிற்றில் பிறக்கிற குழந்தை எங்கள் குழந்தை தான், எங்கள் குடும்பத்து பிள்ளை தான் அப்படிங்கிறக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவளுக்கு சந்தனம் பூசி வளையல் கையில் போடுறாங்க. வளையல் என்றாலே காப்பு, அது கண்ணாடி வளையல் போடுவாங்க. இவள் போன இடத்துல எவனாவது கையை பிடிச்சா அந்த கண்ணாடி வளையல் உடஞ்சிடும், ஏன் இந்த வளையல் உடஞ்சிருக்குன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் குழந்தைலாம் நல்லா பிறந்த பிறகு அந்த மருத்துவ வச்சு அவள் அந்த வளையல் எடுத்துக்கலாம், அது வரைக்கும் வளையல் இருக்கணும். அது அவளை கொடுக்குற சர்டிஃபிகேட். அப்புறம் பிள்ளைக்கு பால்லாம் மறந்து ஒரு வருஷம் கழித்து வீட்டுக்கு வரணும், எவனும் இது எவனுக்கு பெற்றியோடையன்னு கேட்டுறப்படாது. நீ தானடா அன்றைக்கி வந்து சீமந்தத்துக்கு வந்தேன், நீ தானடா வளையல் போட்ட அப்படின்னு சொல்லணும். தேவையாது மஞ்சள் நீர் ஆட்டுவிழா. ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துட்டா, என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா வயசுக்கு வந்துட்டான்னு ஊரெல்லாம் சொல்லணுப்பா. உங்கள் பையன் வயசுக்கு வரல, உங்கள் பையன் வயசுக்கு வந்த ஊரெல்லாம் சொல்கிறீங்களே, என் பையன் வயசுக்கு வந்துட்டான், என் பையன் வயசுக்கு வந்துட்டான். என் பையனுடைய ட்ரெஸ்ஸு கூட நேற்று தூங்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு என்னமோ பட்டுடுச்சு, இப்போ யார்ட்டையா காட்டுறீங்களா ட்ரெஸ்ஸை? அவனும் வயசுக்கு வந்தான்ல, இங்கே இருக்க ஆம்பளைங்க நம்ம வயசுக்கு வந்தோம்ல, நமக்குள்ளா வச்சாங்களா? ஏன் என் பொண்ணு பருவம் அடைஞ்சிட்டான்னு ஊரெல்லாம் சொல்கிறோம், வர்றவங்களும் ஏன் அந்த பொண்ணு கையில் காசு கொடுக்குறாங்க? எதுக்காக முதலாக தாய் மாமா வந்து அந்த பொண்ணுக்கு காசு கொடுக்கணும்? என்ன அது திராவிட இயக்கத்தில் உண்டா, தமிழர் பண்பாட்டில் உண்டா? அது அருவறுப்புன்னு திராவிடர்கள் திராவிட இயக்கத்தில் பேசுகிறாங்க. கிறிஸ்தவங்க செய்கிறோமே, மனுஷ மார்க்கமாக தானே நடக்கிறோம். ஒரு பேர்த்டே கொண்டாடுறோன்னு சொல்லி நம்ம பிள்ளை பேரையே ஒரு கேக்கில் எழுதி வச்சு துன்மார்க்கரின் தீபம் அணைந்து போம், கர்த்தரின் விளக்கை ஏற்றினார் அப்படிலாம் நம்ம பிரசங்கம் பண்ணிவிட்டு நம்ம பிள்ளை பேரில் ஒரு கேண்டலை ஏற்றி வச்சு நம்ம வாயிலே பூரா அதை ஊதி அணைச்சி அந்த பிள்ளை பேர் எழுதின கேக்கை நம்ம கையால் நறு நறுன்னு வெட்டி விழுங்குறமே பயமா இல்லை? பயமா இல்லை? நம்ம இன்றைக்கி பேர் எழுதி வெட்ட மாட்டேங்கிறாங்க, அந்த படத்தை செஞ்சு வச்சு கழுத்தில் கத்தி வச்சு வெட்டுறிய பெத்த தாயா நீ? பிள்ளை கழுத்தில் கத்தி வச்சு வெட்டுறது, இன்னும் கொடுமை அவங்களே வெட்ட வைக்கிறது அவங்க படத்தை வச்சு. அன்றைக்கி ஒரு பாஸ்டருக்கு கொண்டாடுறாங்க, பிரியமில்லை, நான் டிவியில் பார்த்து பயந்துட்டேன். அந்த பாஸ்டருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு அவர் அப்படியே சூட்லாம் போட்ட மாதிரி அவர் படத்தை அந்த பெரிய கேக்கில் வச்சு வெட்டுறான், கழுத்தே வெட்டுறான். அது உண்மையாக இருக்கலாம், அது உண்மையாக தான், உண்மைதான். அந்த வெட்டினவனை பற்றி எனக்கு தெரியும். எவ்வளோ மனுஷ மார்க்கமாக நடக்கிறோங்க, எவ்வளோ மனுஷ மார்க்கமாக நடக்கிறோம், ஏன் என்னன்னே தெரில. நல்ல நாளுமா நம்ம விளக்கை ஏற்றணுமா? பூன்னு விளக்கை ஏற்றி நாசமாக போகணுன்னு விளக்கை அணைக்கணுமா? நம்ம பைபிள்லேயும் கிடையாது, நம்ம கலாச்சாரத்துலேயும் கிடையாது. அது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் ஒருத்தனுக்கு சூன்யம் வைக்கணும்னா எந்த வயசில் அவனை கொல்லணுங்கிறக்க அந்த வயசை எழுதி அந்த வயசுக்கு மெழுகுவத்தி ஏற்றி, மெழுகுவத்தி என்றால் மனித கொழுப்பில் செய்யப்பட்ட மெழுகுவத்தி, அந்த காலத்தில் வேக்ஸ், மனித கொழுப்பில் செய்யப்பட்ட கேண்டலை ஏற்றி அந்த ட்ரூயிட்ஸ் அவங்க வச்சுருக்க தொப்பி தான் அந்த கூம்பு தொப்பி, அந்த சூன்யக்காரங்க வச்சுருக்க தொப்பி, அதை வேறு நம்ம பிள்ளைங்களுக்கு மாட்டி விட்டுறோம் சூன்யக்காரங்க தொப்பியை. நீங்கள் போய் இதில் பாருங்கள் ட்ரூயிட்ஸுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி, ட்ரூயிட்ஸ் கேப் அது பேர், டங்கன்ஸ் கேப்பும் வாங்க. எல்லாம் சுற்றி நின்று அந்த வயசில் நாசமாக போகணுங்கிறதுக்கு அந்த விளக்கை ஃபூன்னு ஊதி அந்த ட்ரூயிட்ஸ்லாம் அவனை வெட்டி திம்பாங்க, முழுங்குவாங்க. இன்னும் செய்கிறோமே, இதுக்கு வேறு எங்களை ஜெபிக்க பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்க. அப்போ தான் யாரும் பிரசங்கம் கவனிக்க மாட்டாங்க, அங்கே பிஸியாக இருப்பாங்க. அந்த கேக் வெட்டணுன்னு எல்லாம் ஓடி வந்துடுவாங்க. அதுக்கு லைட்டனே லைட்டனே லைட்டானே நல்ல நம்ம லைட் போடுன்னு சொல்லணும். கேக் வெட்டனா லைட்டானே லைட்டானே, ஃபேனானா லைட்டானே, அநியாயங்க. சரி இருக்கட்டும் பிரியமானவர்களே, இந்த கள்ளப்போதர்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி எல்லாவற்றையும் செய்கிறார்கள் என்று பார்த்தோம். வாசியுங்கள் 17வது வசனம்.
இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உள்ள ஸ்டஃப் ஒன்றுமே கிடையாது, உள்ள பரிசுத்தம் கிடையாது, வசன வெளிச்சம் கிடையாது, ஒரு கர்த்தருக்கு முன்பாக உள்ள ஜீவியம் கிடையாது. வெளியே வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க, மேகத்தை பார்த்து அப்படியே தண்ணி பொழிகிற மாதிரி இருக்கும், கொண்டு அப்படியே காற்றடிச்சிட்டு போயிடும். கிணறு, பெரிய கிணறு இருக்குன்னு ஓடிப்போவோம், உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்க, பால் அடைஞ்சு கிடக்கும். அதே போல் இந்த கள்ள போதர்கள் தோற்றத்தின்படி பெரிய ஊழியக்காரங்க மாதிரி இருப்பாங்க, அப்படியே ஹா ஓய்ம்பாங்க, உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இவங்களுடைய உபதேசங்களை குறித்து எச்சரிக்கை இருக்குன்னு கடைசியை வந்து 18 வசனம் வாசிப்போம். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். பிரியமாலே, வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டதே பெரிய காரியம். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அவன் அரிதாய் தப்பி வந்திருக்கிறார், ரொம்ப அவர் ரசிக்கப்பட ரொம்ப பெரிய காரியம். அப்படி அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள், இங்கே அகந்தையானங்கிறது வந்து நம்ம சொல்கிற அகந்தையில் மூலபாசையில் ஹை ஃப்ளோட்டிங், நல்லா பெரிய பெரிய அப்படியே பம்பாஸ்டிக் வேர்ட்ஸ், அவங்க தான் வசன வெளிச்சமே வச்சுருக்கிற மாதிரி பிரியமான பெரிய பெரிய வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரத்தினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தந்திரத்தை பற்றி முன்னாலே பார்த்துட்டோம். இவங்க அப்பீல் அந்த பிலீவர்ஸுடைய மாம்சைச்சையை நிறைவேற்ற மாதிரி இருக்கும். இவங்களுடைய அப்பீல் அந்த பிலீவர்ஸுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற மாதிரி அமையும், அதுதான் இவங்களுடைய அப்பீல். அதாவது ஒரு நாள் ஒரு பிலீவர் டிராக்ட் கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு சொந்த வீடு கிடைப்பதற்காக உபவாச ஜபம் எங்கேயோ வச்சுருக்காங்க, ஒருத்தர் ட்ராக் கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு சொந்த வீடு வேணும்னா அந்த ஜபத்துக்கு போங்க, பரலோகத்தில் வீடு வேணும் இங்கே வாங்கன்னு ஒரு அப்பீல் மாம்சைட்டு கேட்டபடி. பிரியமானவர்களே, ஒரு வீட்டில் அந்த வீட்டில் என்ன சொல், எல்லாமே நான் கேட்ட கதை தான். ஒரு வீட்டில் அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, நல்ல பணக்கார வீடு, பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கார், இப்படி பையனுக்கு செட்டில் ஆகிருக்கு அப்படின்னு. ஏன்ட்டு சொன்னால் நல்ல பொண்ணாக பார்த்துருப்பேன் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம் இருக்கா புரியுதா? இப்போ இந்த பொண்ணு யாருன்னே அவருக்கு தெரியாது, அவங்க வீட்டில் சொல்கிறாங்க பையனுக்கு செட்டில் ஆகிருக்குங்கிறாங்க. உடனே இந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ஏன்ட கேட்டிருந்தா நல்ல பொண்ணாக பார்த்துருப்பேனேங்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆ, இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, ஏன்ட கேட்டிருந்தா நல்ல டவுரி கொடுக்குற பொண்ணை நான் பார்த்து கொடுத்துருப்பேனே. அது என்ன அநியாயம்னா, இந்த புரோக்கர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த டவுரி வாங்கி கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட்டுக்கு தக்க 0.5% 1% கமிஷன் கேட்பாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் அதுலேயும் 10% கமிஷன் கேட்குறேன் ஐயா, நான் நல்ல பொண்ணாக பார்த்தாரேன், நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கணும் கேட்குறவங்க. நாங்கள் நல்ல பொண்ணாக பார்த்தாரோம், நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. பிரியமானவர்களே, அப்பீல் டு த கார்னாலிட்டி, அவங்களுக்கு பிரியமா, அவங்க நடை உடை பாவனை ட்ரெஸ்ஸு டெக்கரேஷன் அடோன்மெண்ட் எதுனாலும் அப்பீலிங் டு அதர்ஸ் ஃப்ளஷ், அதர்ஸ் கார்னாலிட்டி. நம்ம சத்தியம் சத்தியம் சத்தியம்னு பேசுனா ஆவியில் பிடிக்கும், ஆனால் மாம்சத்துக்கு ஏற்றபடி இருக்கிறது போர் அடிக்கும். எப்போ போனாலும் இவர் இதே தான் பேசுவார், அது வந்து இட் கான்ட் அப்பீல் டு தேர் கார்னல் நேச்சர், இட் மே பி ஸ்பிரிச்சுவல்.
ஆனால் இந்த கள்ளப்பொருளுடைய அடையாளம் ஒரு ஏழு குறிப்புகள் அந்த ஒரு அதிகாரத்திலேருந்து சொன்னேன். அவர் ரட்சிக்கப்பட்டதே அரிது, வஞ்சகமாய் நடக்கிறதுலேருந்து அரிதாய் தப்பினவன். அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சபைக்கு வந்ததே ஆச்சரியம். அவங்கிட்ட போய் மாம்ச இச்சைகளுக்கு ஏற்றபடி நடந்து அவங்கள தங்களுக்கு ஆதாயப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் கள்ள போதகர்களுடைய அடையாளம். ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள், பொருளாசையில் இருதயமுடையவங்க, சத்திய மார்க்கத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்க, பக்தியற்ற வாழ்க்கையில் இருக்கவங்க குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறித்து கொள்ளுங்க, நம்முடைய உபதேசம் அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்கணும். அப்போஸ்தலருடைய உபதேசம், நம்ம ஃபாலோ பண்ணுற கிறிஸ்டியானிட்டி, இது இயேசு சொன்னாரா பேதுரு சொன்னாரா யோவான் சொன்னாரான்னு தெரியாது. எனக்கு சொன்னதெல்லாம் அப்போஸ்தலர்கள் தான். அப்போஸ்தலருடைய உறுதி உபதேசத்தில் அவங்க உறுதியாக தரித்திருந்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசம்னு வேறு ஒன்றும் இல்லை, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இயேசு அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன உபதேசம். நிருபங்கள் அப்போஸ்தலர்கள் சபைக்கு சொன்ன உபதேசம். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா புதிய ஏற்பாடு அப்போஸ்தலருடைய உபதேசம். எனக்கு ஆபிரகாம் எப்படி இருந்தார், ஈசாக் எப்படி இருந்தார், யாக்கோப் எப்படி இருந்தாரெலாம் எனக்கு கவலை இல்லை. அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நான் உறுதியாக தரித்திருக்க விரும்புகிறேன். தி டாக்டிரின்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல்ஸ். இன்றைக்கு இதில் சில வேறு குரூப்ஸ் சில காரியங்களில் டிஃபர், ஏசு தேவனாம்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பைபிளில் இருக்கா, அதெல்லாம் இருக்கா, நியூட்ரல் ஆபிரகாமுக்கு தெரியாதா, ரெபேக்காவுக்கு தெரியாதாம்பாங்க, அப்புறம் தாவீதுக்கு தெரியாதா, தாவீதுக்கு கணக்கின்படி பைபிள் படி எட்டு பொண்டாட்டி இருந்துச்சு, தாவீதை போல் நடனமாடி, தாவீதை போல் பாட்டு பாடி, தாவீதை போல் ஸ்தோத்திரத்து, எனக்கு தாவீதை போல் ஃபேமிலி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் தாவீதை போலயே எனக்கு ஏசுவை போலங்க. தாவீது சரியா தப்பா, அப்புறம் ஆபிரகாம், அப்புறம் ஹேகார், அப்புறம் கெட்டூரா, இதெல்லாம் வேணுமா? எனக்கு ஆபிரகாம் மாடல் இல்லை, ரெபேக்கா மாடல் இல்லை, எனக்கு மாடல் அப்போஸ்தலருடைய உபதேசம். நியூ டெஸ்டமெண்ட் டீச்சிங்கில் தப்புன்னு சொன்னால் தப்பு, சரின்னு சொன்னால் சரி. உங்களை குறித்த உங்களுடைய உபதேசத்தை குறித்த எச்சரிக்கையாக இருக்கணும்னா, டாக்ட்ரின் இஸ் ஒன்லி ஃப்ரம் தி நியூ டெஸ்டமெண்ட், அப்போஸ்தல்ஸ் டாக்டர். ஏசு சொன்னாரா, ஏசு சொன்னால் நான் கேட்கவே இல்லைங்க. ராத்திரி சொப்பனத்துலலாம் வந்து ஏசு என்று ஒன்றும் சொல்லார். பேதுரு எழுதி வச்சுருக்கார், மத்தேயு சொல்லியிருக்கிறார். நான் ஃபாலோ பண்ணுற கிறிஸ்டியானிட்டி எனக்கு ராத்திரி ஏசு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தலாம் நான் ஃபாலோ பண்ணலை. பைபிளில் யார் எழுதுனது, மத்தேயு எழுதுனது இருக்குது, யோவான் எழுதுனது இருக்குது. இந்த அப்போஸ்தலர் சொன்னதை கேட்டு கூட சுற்றிக்கிட்டு இருந்த மார்க் எழுதியிருக்கார். பின் நாட்களில் இயேசுவே பார்த்துராத லூக்கா எழுதியிருக்கார். இயேசுவே பார்த்துடாத காலம் தப்பி பிறந்த அகால பிறவி, இயேசுவில் ஒளியுமே செய்யாதவர், இயேசுவை ஸ்ரீசுவை துன்பப்படுத்தின பவுல் எழுதியிருக்கார். இவங்க எழுதியிருக்கதான் என்னுடைய கிறிஸ்டியானிட்டியுடைய டீச்சிங். இயேசு டைரக்டாக வந்து பேச, இயேசு என்கிட்ட பேசட்டும், நான் பைத்தியகர்த்தனத்தின் உச்சமாக இருக்குது. பைபிளில் இருக்கா, பேதுரு சொல்லியிருக்கார், அப்புறம் இயேசு வந்து தனியாக சொப்பனத்தில் பேசணும், அப்போ பைபிளே வேண்டாமே, இயேசுவே பேசட்டும். பிரியமானவர்களே, சுந்தரையார் சொல்லுவார், காப்ரியல் தூதனே வந்து என்ற சொப்பனத்தில் பேசினாலும், இஃப் தேட் கான்ட்ரடிக்ஸ் த பைபிள், த நியூ டெஸ்டமெண்ட், தி அப்போஸ்தல்ஸ் டீச்சிங், ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ காப்ரியல், ஐ வாண்ட் டு ஃபாலோ ஜி பைபிள். பேதுரு எழுதுனா சரியாக இருக்குமா எனக்கு தெரியாது, நான் தான் ஃபாலோ பண்ணுறேன். பவுல் எழுதுனா சரியாக இருக்குமா தெரியாது, நான் தான் ஃபாலோ பண்ணுறேன். என்னுடைய கிறிஸ்டியானிட்டி வேதத்தின்படி, தி அப்போஸ்தல்ஸ் டீச்சிங்ஸ். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலிக் டேஸ் என்று சொல்லுவது டெஃபினேஷன், தோஸ் ஹவ் சீன் ஜீசஸ்
And those who have seen, them that seen Jesus. இயேசுவை பார்த்தவர்கள், இயேசுவை பார்த்தவர்களை பார்த்தவர்கள். மற்ற யோவான், பேதுரு, இயேசுவை பார்த்தவர்கள். யாக்கோபு, யூதா, ஒரு வழி இயேசுடைய பிரதர்ஸாக இருக்கலாம். இன்றைக்கி அது யாருன்னு தெளிவாக தெரியல. இயேசுடைய பிரதர்ஸாக இருக்கலாம். பவுல், லூக்கா யார்? இயேசுவை பார்த்தவர்களை பார்த்தவர்கள். இவங்க நேராக இயேசுவை பார்க்கல, இயேசுவை பார்த்தவர்களை இவங்க பார்த்துருக்காங்க. அவங்க எழுதுனதை சீல் பண்ணிட்டோம். இதான் நமக்கு மாடல்னு சொல்லி கேனனைஸ் பண்ணியாச்சு. என்னுடைய லைஃப் ஸ்டைல், நீங்கள் ப்ரீச் பண்ண வேண்டிய டாக்ட்ரின், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை தோக்கிற முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி அல்ல, தாவீதை நோக்கி அல்ல, யாக்கோபை நோக்கி அல்ல, நம்முடைய உபதேசம் அப்போஸ்தலருடைய உபதேசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ரெண்டாவது, நம்முடைய உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம். குறிச்சுக்கோங்க, சவுண்டு டாக்டர். சவுண்டு டாக்டரிங்கிறது லிட்ரலாக சொல்லப்போனால் த ஹோல்சம், த டொட்டாலிட்டி, த டொட்டாலிட்டி. இட்ஸ் குட் ஃபார் திஸ் லைஃப் அண்ட் த லைஃப் டு கம். இந்த ஜீவனுக்கும் வரப்போகிற ஜீவனுக்கும் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை, இந்த ஜீவனுக்கும் வரப்போகிற ஜீவனுக்கும். நீங்கள் பக்தியாக இருங்க, பக்திமாக இருக்க வருங்க. பக்தினா வேறு ஒன்றும் இல்லை, வார்த்தை வசனமாக தான் பக்தி. தேவ பக்திக்குரிய ரகசியம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாறுமானால் பக்தியாக இருக்கிறோம். பக்தியாக இருக்கிறது இந்த ஜீவனுக்கும் பிரயோஜனம் தானே. ஒரு டிசிப்ளின், காலைல எழும்புறேன், இத்தனை மணி மணிக்கு ஜெபிக்கிறேன். உலக பிரகாரமாக என்ன சொல்கிறாங்க? உன்னை காலையில் ஒரு தியான வேலை வையின்னு என்ன சொல்கிறாங்க? பக்தி உள்ள வாழ்க்கையினால இந்த இந்த வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் தானே. பக்தி உள்ளவங்களால் நம்ம பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கக்கூடாது. நம்ம என்ன வேஷம் போடணும்? சினிமாக்காரங்க வேஷமா, குடிகாரனுடைய வேஷமா? ஒரு ஸ்டைல் இருக்குங்க, லோஃபர் ஸ்டைல். ரெண்டே ரெண்டு ஸ்டைல் தான் உண்டாம் சைக்காலஜியில். ஒன்று ஜென்டில்மேன் ஸ்டைல், இன்னொன்று லோஃபர் ஸ்டைல். இன்றைக்கி நிறைய பேர் போடுற ஷூஸ் பேர் லோஃபர், அவங்க போடுற சாக்ஸ் பேர் லோஃபர், அவங்க போடுற ட்ரெஸ் பேர் லோஃபர். லோஃபர்னால் தமிழில் என்ன தெரியுமா? பொறுக்கின்னு அர்த்தம். லோஃப்னால் அந்த அப்பத்துண்டு, லோஃப். அதுலேருந்து வந்ததான் லோஃபர். இந்த ஹைதி, இந்த ஹிப்பி ஜிப்பிஸ் மாதிரி அலையிறவங்க பொறுக்கிங்க. லோஃபருங்கிற வேர்டினுடைய தமிழ் பொருள் பொறுக்கி. ஒன்று நீ லோஃபர் ஸ்டைலில் இருக்கணும், இல்லை ஜென்டில்மேன் ஸ்டைலில் இருக்கணும். அவ்வளோ தானே, ரெண்டே ஸ்டைல் தான் இருக்குது. பிரியமா, நம்முடைய உபதேசம் அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பிரயோஜனமான உபதேசம். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், குடும்பமாக வாழ்வதற்குரிய உபதேசம். கணவனை மனைவியும் பிரித்து, இது பிரதிஷ்டை அப்படின்னு மனைவி விட்டு கணவனை பிரித்து, அப்புறம் அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சுக்கிட்டுருக்கிறது என்ன பிரதிஷ்டன்னு தெரியல. உள்ளே போகிறவங்களா இப்போ? உங்கள் டாக்டரின், உங்கள் சித்தாந்தம். பிரியமானவர்களே, முதலாவது அப்போஸ்தலருடைய உபதேசம் சொன்னேன், ரெண்டாவது ஆரோக்கியமான உபதேசம். அந்த பிரசங்கத்தை கேட்டால் ஃபேமிலி பில்ட் ஆகணும். சில பிரசங்கம் பண்ணும்போதே மனைவிமாரை எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டி, அவள் எந்த சபையிலெல்லாம் மனைவிமாரை அந்த பாஸ்டர் ரொம்ப திட்டுறாங்களோ, நீ யாரும் ஃபாலோ பண்ணிடுறதீங்க, அங்கே நிறையா லேடிஸ் வர்றாங்களாம். அந்த பாஸ்டர் மனைவி மனைவியை திட்டுனா அந்த சபைக்கு நிறையா லேடிஸ் வருவாங்களாம். என்னெல்லாம் ஈக்குவேஷன் வச்சுருக்காங்க தெரியுமா? திரும்ப சொல்கிறேன், என் தேவன் நல்லவர், இவர்களுக்காகவே நரகத்தை உண்டாக்கியிருக்கிறார். எல்லாம் வேலை எங்கே அனுப்புறது? குடும்பங்கள் கட்டப்படணும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்கப்படணும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கணும், பிள்ளைகள் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வரணும். பிரியமானவர்களே, சமூகத்தில், சமுதாயத்தில் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்மளை பார்த்து நாலு பேர் பொறாமப்படணும், நம்மளை பார்த்து யாரும் பரிதாபப்படக்கூடாது. பிளஸ்ஸர் என்ற சொல்லினுடைய பொருளை என்வியபிளி ஹாப்பின்னு அர்த்தம். நாலு பேர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய வாழ்க்கை முறையும் பார்த்து பொறாமப்படணும், யாரும் நம்மளை பார்த்து பரிதாபப்பட வேண்டாம்.
அந்த உபதேசத்தை கொடுங்க. அதான் ஆரோக்கியமான உபதேசம். பிரியமான விளக்கத்துடைய அநேக குறிப்புகள், இந்த ரெண்டு குறிப்புகள் நிறுத்துகிறேன். ஒன்று, சவுண்ட் டாக்டர், ஹெல்த்தி டாக்டர். இந்த ஜீவனுக்கும் வரப்போகிற ஜீவனுக்கும் அவங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தை அந்த உபதேசம், அந்த சித்தாந்தம். இன்னொன்று, அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம் பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் எப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் இருக்குன்னு சொல்லி. அப்புறம் கள்ள போதர்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து பிரியமானவர்களே, நம்முடைய உபதேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நிறைவாக ரெண்டு வசனங்களை வாசித்து முடிப்போம். யோவான் 7:17 வாசியுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் யோவான் 7:17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ, நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நமக்கு மனம் இருக்குமானா, எது தேவனுடைய உபதேசம் எது கள்ள உபதேசங்கிறத எளிதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய உபதேசம் அது கள்ள உபதேசம் அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, வேறு ஒன்றுமே வேண்டாங்க. இவ்வளோ பெரிய ஸ்டடியெலாம் கூட ஒரு நாலேஜுக்காக, ஊழியக்காரர்களுக்காக சொல்லியிருக்கேன். என் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தால் போதும், நம்ம கண்டிப்பாக எது சரியான உபதேசம் எது தவறான உபதேசம் என்பதை புரிந்து கொள்வோம். தீத்து 2:7-8 வசனங்களை வாசித்து முடிப்போம். தீத்து 2:7-8 வசனங்களை வாசிங்க. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. நற்கிரியைகளுக்கு, நம்ம செய்கிறது நல்ல கிரியை, நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. நம்மளை குற்றப்படுத்தலான் என்று வர்ற மாற்று மார்க்கத்தாரும், நம்முடைய ஊழியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எதிரியாக இருக்கிறவளும், நம்ம குற்றப்படுத்தத்தக்கதாக நம்மகிட்ட ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு அவன் வெக்கப்பட்டு போகணும், வந்துட்டு வெக்கப்பட்டு போகணும். பிரியமானவர்களே, நீ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும், நம்ம ப்ரீச் பண்ணுற இந்த உபதேசத்தில் எந்த விகற்பம் இல்லாமல், நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. இதை உங்களுடைய ஒரு கோல்டன் ரூலாக எடுத்துக்கொள்ளுங்க, நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய உபதேசம் விகற்பம் இல்லாததாய், நம்முடைய வாழ்க்கை நல்லொழுக்கம் உள்ளதாய், யாரும் நம்மளை குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கையாக, அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வசனத்தை பேசலாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.